ஸோ மக்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா சேஃபாக இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு விஷயம் கரெக்ட், சேஃபாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, தேவைப்படுறவங்களுக்கு அந்த பணத்தினால பிரயோஜனம் இல்லை. கரெக்ட், உங்கள் பாக்கெட்டில் வந்துட்டு 50,000 பணம் செலவு பண்ணால் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, எனக்கு 50,000 தேவை இருக்குது அப்படிங்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. தெரிஞ்சவனாக இருந்தால் கொடுப்பீங்க, தெரியாதவனாக இருந்தால் தரமாட்டீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு பேங்க்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணலாம். கரெக்டுங்களா? அங்கே வேணுங்கிற வேண்டாங்கிறவங்க இல்லை, நீங்கள் திருப்பி தருவீங்களா மாட்டீங்களாங்கிறத கேள்வி. தெரிஞ்சவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தெரிஞ்சவனாக இருந்தால் என்ன நல்லது. கரெக்டாக? ஸோ பேங்க் அப்படிங்கிறது உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு வழி. ரெண்டாவது, எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கு பேங்க் ரொம்ப முக்கியம். கடன் கேட்கும்போது கொடுத்தா தான் எக்கானமி வந்து சைக்கிள் வந்துட்டு ரன் ஆகும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நிறைய கதையெல்லாம் இருக்குது, அது எப்போ ஆரம்பித்தாங்க அந்த இது எல்லாமே, அதெல்லாம் நீங்கள் படித்தாவே என்னென்னு புரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதை பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகிடும். ஓகே, நான் முக்கியமான கான்செப்ட் வர்றதை மட்டும் சொல்கிறேன், அது அதை நீங்கள் கவனிச்சுக்குங்க. மற்ற அந்த கதை எல்லாமே வந்துட்டு நீங்கள் படிக்கும்போதே புரியும். ஓகேங்களா? இப்போது கமர்ஷியல் பேங்க்கோட வேலை என்னென்ன? இப்போ கனரா பேங்க் இருக்குது, எஸ்பிஐ பேங்க் இருக்குது, இப்போ அது என்ன பண்ணுறாங்க அவங்க? சரி, எப்படி உங்கள் பணத்தை நீங்கள் அங்கே வந்துட்டு வைக்கிறீங்க? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. ஓகே, ஸோ சேவிங் டெபாசிட், அது தமிழில் சொன்னால் சேமிப்பு வைப்பு நிதி. எத்தனை பேர் இங்கிலீஷ் இதில் இப்போ? ஓகே ஓகே, தமிழில் சேமிப்பு வைப்பு நிதி, இங்கிலீஷில் சொன்னால் சேவிங் டெபாசிட். சேவிங் டெபாசிட்டில் என்ன பண்ணுறாங்க? அக்கௌண்ட் யாரும் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? ஓகே, என்ன பண்ணீங்க சேவிங் டெபாசிட்டில்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், நீங்கள் போடுறீங்க, தேவைப்படும் போது எடுத்துக்கிறீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க, ஆனால் அதிகமாக கிடைக்காது, கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செக் புக் தர்றாங்களா? வேணா வாங்கிக்கலாம். 500 கட்டினா செக் புக் கிடையாது, 1000 கட்டினா செக் புக் தராங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு சேஃபாக வச்சுக்கிறாங்க, நீங்கள் போடுற பணத்தை. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, மினிமம் இன்ட்ரெஸ்ட்டு தான், ரொம்ப மேக்ஸிமமாக தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் செக் புக் வந்துட்டு அவைலபிள். ஓகேங்களா? அடுத்து டிமாண்ட் டெபாசிட், இல்லாட்டினா கரண்ட் அக்கௌண்ட்டோட சொல்லலாம், அது தமிழில் சொன்னால் தேவை வைப்பு. ஓகேங்களா? தேவை வைப்பு. ஸோ எதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன், சரி எதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க? சேவிங் டெபாசிட்லேயே போடலாம்ல, சேவிங் அக்கௌண்ட்லேயே போடலாம்ல, எது கரண்ட் அக்கௌண்ட். சில கம்பெனிஸ் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ எதுக்கு அவங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கலாம்ல? ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் அது. ஓகேங்களா? சேவிங் அக்கௌண்ட்ஸுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்ஸுக்கும் சொன்ன ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அவர் சொல்கிறது என்னென்னா, சேவிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் போய் சைன் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 10 பேர் வந்து சைன் பண்ணி அவங்க பேங்க்கில் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த 10 பேர் சைனில் யாரோ ஒருத்தர் சைன் இருந்தால் கூட நீங்கள் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக? ஓகேங்களா? ஸோ எதுக்கு வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் போகிறாங்க அப்படின்னா, சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க கம்பல்சரி கரண்ட் அக்கௌண்ட் மாறணும் இல்லை, நிறைய டிரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, அடிக்கடி போட்டு பணத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது பேங்க்கோட மேனேஜரை சொல்லுவாங்க, நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் மாறிக்கிங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கே நிறைய பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்கான அமௌண்ட்டு அடிக்கடி போட்டு போட்டு எடுக்கும்போது அது கரண்ட் அக்கௌண்ட்டில் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய பெரிய அமௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி. ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன?
சத்தமா சொல்லுங்க. ஓகே, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா அதான் டைம் டெபாசிட். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அது ஃபிக்ஸ்டா பேங்க்ல இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சேவிங்கில் நீங்கள் எப்போ வேணாலும் போட்டு தேவைப்படும் போது எடுத்துருவீங்க, அதனால இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபிக்ஸ்டெல்லாம் இவ்வளோ நாள் பர்டிகுலராக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். சிம்பிளாக சொன்னால், இப்போ நான் வந்துட்டு ஒரு 10,000 ₹50,000 அக்கௌண்ட்டில் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு எனக்கு வந்துட்டு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நாளைக்கு அதை எடுத்துடலாம், கரெக்டுங்களா? அவங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் கடன் கொடுக்க முடியாது, கடன் கொடுத்தா தானே 10% இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப ரிட்டர்ன் வாங்க முடியும். நம்பிக்கை இல்லை இல்லை நான் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன் அப்படின்ட்டு, கரெக்டாக? ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வைக்கும்போது 5 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது கம்பெனிஸுக்கு வந்துட்டு அவங்க ஷியூராக தரலாம், 5 வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. புரியுதுல்ல? புரியல. ஓகே, இப்போ சேவிங் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் வந்துட்டு 50,000 ரூபா பணம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் என்ன பண்ணுறாங்க, அந்த 50,000 ரூபாய் வந்துட்டு வேறு ஒரு அம்பானியாக வந்துட்டு அவர் கடன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் 5 வருஷம் கழிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு 60,000 ரூபாய் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேங்க் வந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. எனக்கு 2 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு அவசர தேவை வருது, எனக்கு 50,000 ரூபாய் திரும்ப கொடுங்க அப்படின்னா பேங்க் எப்படி தருவாங்க? தர முடியாதுல்ல? ஸோ அதனால் சேவிங் டெபாசிட்டில் வச்சுருக்கிறவங்க எப்போ வேணாலும் எடுக்கலாம், அதனால் அதை நம்பி நம்ம அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது பேங்க்னால. அதே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருந்துச்சுன்னா 10 வருஷம் 15 வருஷம் லாங் பீரியட், ஸோ அதை நம்பி பேங்க் கடன் கொடுத்துட்டு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நமக்கு தர முடியும். ஓகேங்களா? ஏன்னா டைம் டெபாசிட் அது, நீங்கள் நினச்ச நேரம் எடுக்கலாம், ஆனால் எடுத்தாலும் நீங்கள் அந்த மெச்சூரிட்டி முடிய வரைக்கும் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். புரியுதுல்ல? இப்போ எப்படின்னா, இப்போ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஒரு பாண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு இருக்குது, நீங்கள் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பாண்டை பேங்க்கில் கொடுத்து வட்டி கடன் வாங்கலாம், ஆனால் நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? புரியுதுல? புரியலன்னா சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்து கேஷ் க்ரெடிட் ரொக்க கடன். ஓகேங்களா? தமிழில் அது என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அசட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்துட்டு எதாவது செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை பேங்க்கில் அடமானமாக வச்சு நீங்கள் லோன் வாங்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் கேஷ் க்ரெடிட். கேஷ் க்ரெடிட் அதாவது ரொக்க கடன். ஓகேங்களா? ஸோ ஆனால் புக்கில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வச்சு வாங்கின உடனேயும் அந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணலாம். ஓகே, ஆனால் அந்த புக்கில் என்ன ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் எப்போ இருந்து எப்போ எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அதிலிருந்து தான் வட்டி கால்குலேட் ஆகும்னு போட்டிருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஓகேங்களா? உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனேயே அந்த நாள்லேருந்து அந்த டைம்லேருந்து உங்களுக்கு வட்டி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியல? புரியுதுல்ல? இல்லை, இப்போ 22ஆம் தேதி, ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்டையோ அல்லது வந்துட்டு ஒரு இடத்தையோ வச்சுட்டு வட்டிக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அமௌண்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் கடன் தர மாட்டாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இது வந்துட்டு நவம்பர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டிசம்பரில் வந்துட்டு இல்லாட்டி ஜான் எடுத்துக்கோங்க, ஜான்வரி மாதம் 40,000 ரூபாய் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ 40,000 ரூபாய் எடுக்கும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன நாள்லேருந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த 40,000 ரூபாய் எடுக்கிற நாள்லேருந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்களா? 50,000 ரூபாய்லேருந்தே வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் புக்கில் என்ன லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தி பேங்க் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த அமௌண்ட் வித்ட்ரா ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது.
ஓகேங்களா புரிஞ்சதுல சரி அதுக்கு அடுத்து ஓவர் டிராஃப்ட் இது கேள்விப்பட்டிருப்பீங்களே கரண்ட் அக்கவுண்ட்ல வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா கம்பெனிஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்க எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க அவங்களோட வர்த் அதாவது என்னன்னா அவங்க எவ்வளவு நம்ப குட்வில் அவங்க எவ்வளவு வந்துட்டு ஜெனூனா இருக்காங்களோ அந்த பேங்க்க்கு கரெக்ட் டைம் வந்துட்டு வட்டி இது பண்றது எல்லாமே டிரான்சாக்ஷன் வந்துட்டு கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க பெரிய அமௌண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா பேங்க்ல அக்கவுண்ட்ல அமௌண்ட் இல்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு அவங்க அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு 50000 ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்து எடுக்க முடியும் அதுக்கு பேரு தான் ஓவர் டிராஃப்ட் தமிழ்ல சொன்னா மிகைப்பற்று வசதி ஓவர் டிராஃப்ட் மிகைப்பற்று வசதி அடுத்து டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஓகே என்னன்னா மாற்று சீட்டுகளை கழிவு செய்தல் அப்படின்ட்டு தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகே அது என்னன்னா டஸ்ட் இல்லை ரமேஷ் சார் டஸ்ட் ஓகேங்க இப்போ ஃபாரின்ல இருந்து நீங்க ஒன்னு இம்போர்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்களா ஓகே நாம இந்தியால இருக்கோம் ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்றோம் அப்ப இம்போர்ட் பண்ற கம்பெனியும் அந்த ஃபாரின் கம்பெனியும் சேர்ந்து ஒரு அக்ரிமென்ட் சைன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு யுஎஸ் ல இருந்து ஒரு பொருள் இந்தியாக்கு வரதுக்கு சைன் பண்ணிருக்காங்கன்னு வெச்சுக்கங்களா இந்த அமௌண்ட் அவங்க எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படினா ஒரு 3 मंथ्स னு வெச்சுக்கங்க 3 மந்த்ஸ்க்குள்ள கொடுக்கணும் ஓகே இப்போ என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ண யுஎஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனிக்கு பணம் தேவைப்படுதுன்னு வெச்சுக்கங்களா அப்ப இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த பாண்ட் இருக்குல்ல இவங்க சைன் பண்ண பாண்ட் அந்த பாண்டை வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு கொடுத்துட்டு இவங்க எவ்வளவு கொடுக்கணுமோ இந்த இம்போர்ட் பண்ண கம்பெனி எவ்வளவு கொடுக்கணுமோ அத பேங்க் வந்துட்டு இந்த கம்பெனி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த பேங்க் வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துட்டு அவங்க பே பண்ணணும் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி புரியுதா புரியல ஓகே சோ ஒண்ணு இல்லைங்க இப்போ வந்துட்டு இப்போ நீங்க வந்து யுஎஸ்ல இருந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்றீங்க ஓகே நான் தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தவன் யுஎஸ்ல இருக்கேன் நீங்களும் நானும் ஒரு அக்ரிமென்ட் சைன் பண்ணியிருக்கோம் 3 மாசத்துக்குள்ள நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா ஆனா நான் 3 மாசம் வரைக்கும் எனக்கு அமௌண்ட் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த போது எனக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் தேவை இருக்கு இப்போ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படினா அங்க இருக்குற SBI னு வெச்சுக்கங்களா நான் SBI கிட்ட அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா சைன் பண்ண பாண்ட் இருக்கும் இல்லையா அந்த பாண்ட் SBI கிட்ட கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணவங்க எவ்வளவு கொடுக்கணுமோ அதை SBI கிட்ட இருந்து வாங்குவேன் SBI என்ன பண்ணுவாங்கனா இம்போர்ட் பண்ணவங்க கொடுக்கணும் இல்லையா அந்த காசை SBI கிட்ட வந்துட்டு நேரடியா வாங்குவாங்க அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் உண்டு டாக்ஸ் ஐ மீன் இன்ட்ரஸ்ட் மாதிரி அவங்க பே பண்ணணும் ஓகேல சோ அதுதான் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சைன் பண்ணனும் இல்லையா சைன் பண்ணுவாங்கல இல்ல இல்ல பாண்டோட வேல்யூ அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற அந்த அமௌண்ட பொறுத்து இந்த மார்க்கர்னா 50 ரூபாய் இதுவே கோல்ட்ல இருந்துச்சுனா பேங்க்ல 50 ரூபாய் பேங்க்ல பணம் இருக்குங்க என்ன சார் இப்ப நீங்க நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம ரெண்டு தான் ஒரு டவுன் சைன் பண்ணிச்சோம் அந்த பாண்ட் சொல்றீங்க அந்த பாண்ட் ஓகே இப்ப சிம்பிளா எடுத்துக்கங்க இப்போ லிசன் TCS இருக்கு ஓகே டாடா கம்பெனி இருக்கு ரிலையன்ஸ் இருக்கு ரிலையன்ஸ் வேண்டாம் மைக்ரோசாஃப்ட் இருக்குன்னு வெச்சுக்கங்களா ஓகே லிசன் லிசன் மைக்ரோசாஃப்ட் இருக்கு டாடா கம்பெனி இருக்கு இப்போ டாடா கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட் ஒரு அக்ரிமென்ட் போட்டுருக்காங்க அந்த வேல்யூ பாண்ட் இருக்குன்னு வெச்சுக்கங்களா அந்த பாண்டை வந்துட்டு நீங்க SBI ல கொடுத்தீங்கன்னா இத வந்துட்டு இந்த கம்பெனி வேல்யூ இல்லாத கம்பெனி சொல்லிட்டு அவங்க கொடுக்காம விட்டுருவாங்களா தருவாங்கல்ல அதான் சோ அந்த பாண்டுக்கு வந்துட்டு வேல்யூ இருக்கு இவங்க கொடுக்க வேண்டிய இத வந்துட்டு செக்யூர்டா தான் இருக்கும் அதுக்காக வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர்ல எழுதி கொடுக்கவே மாட்டாங்க ஓகே செக்யூர்டு பாண்ட் அதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றது
இவங்க ரெண்டு பேரும் பண்றதா இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பாண்டுக்கு வேல்யூ இருக்கு நீங்க வந்து பத்திரத்துல எழுதி கொடுக்கறது இல்ல ஸ்டாம்ப் பத்திரத்துல அப்ப அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா இருக்குல்ல அட்லீஸ்ட் நம்மளோட வேல்யூ மொத்த வேல்யூ சேர்த்தனா எவ்வளவு வரும் நம்ம சம்பாரிச்சு ஏர்ன் பண்ணவே ஒரு 50 லட்சம் ரூபாய் வைங்க நம்ம எழுதி கொடுக்கற ஒரு சைனுக்கு வேல்யூ இருக்கு ஸோ அவங்க கம்பெனிஸ் லீகலாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டோட வந்துட்டு சப்சிடிஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு வேல்யூ எழுதி கொடுக்கும்போது அதுக்கும் ஒர்த் இருக்க தானே செய்யும் ஓகே டிஸ்கவுண்டிங் பில் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தமிழில் சொன்னால் மாற்று சீட்டுகளை கழிவு செய்தல் மாற்று சீட்டுகளை கழிவு செய்தல் ஸோ அடுத்து கிரியேஷன் ஆஃப் மணி இல்லாட்டினா கடன் உருவாக்கம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அவங்க லோன் கட்டிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதில் டெபாசிட் பண்ண செய்வாங்க அக்கௌண்ட்டே இல்லாதவங்க கடன் அவசரமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க பேங்க்குக்கு போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கடன் வாங்குறாங்க வாங்கின கடன் ஒரு 6 மாதத்தில் 1 வருஷம் திரும்ப கட்டிடுறாங்க இப்போ கட்டினதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க அப்போ டெபாசிட் பண்ணும்போது என்னவாகுதுன்னா எக்கானமியில் வந்துட்டு ஒரு மணி சர்க்குலேஷன் ஆகுதா அமௌண்ட் இருக்குது ஸோ ஹாட் மணி அதாவது தேவைப்படும் போது எடுத்து செலவு பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ தேவைப்படுறவங்களுக்கு கடனும் கொடுக்க முடியும் பேங்க்குனால ஓகே ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேஷன் ஆஃப் மணி மணியை வந்துட்டு கிரியேட் பண்ணுறீங்க ஓகே ஸோ பேங்க் வந்துட்டு இது இல்லாமல் வேறு என்ன விஷயம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக இருக்குது இது ஜென்ரலாக சொல்லுங்கள் பேங்க் வேறு என்ன பண்ணலாம் பண்ணுறாங்க லோன் கொடுக்குறாங்க ஓகே வேற சரி இப்போ ஓகே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க ஓகே நீங்க டிஎன்பிசி எப்படி அமௌண்ட் பே பண்ணீங்க ஆஃபீஸ் போய் கட்டி வந்தீங்களா ஆன்லைனில் பே பண்ணீங்க எது மூலியமா நெட் பேங்கிங் ஸோ அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதியை மாற்றுதல் ஓகேங்களா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம் அதுக்கப்புறம் ஃபோன் பில் கட்டுறோம் டேக்ஸ் கட்டுறோம் அது எல்லாமே டிடி எடுத்து அனுப்புகிறோம் இல்லையா இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்ததுனால் இதுக்கு முன்னாடி டிமாண்ட் டிராஃப்ட் செக் ஒரு பேங்க்கிலிருந்து கொடுக்க வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய பணம் இன்னொரு பேங்க்குக்கு போகிறோம்னா டிடி எடுத்து அனுப்புவாங்க இல்லாட்டி செக் மூலியமாக அனுப்புவாங்க ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் நிதியை மாற்றுதல் இந்த ப்ராசஸுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் வந்துட்டு கிளியரிங்னு சொல்கிறாங்க ஓகே தமிழில் வந்துட்டு சரி செய்தல் ஸோ இது போக வேற என்னென்னலாம் பண்ணுறாங்க பேங்க் இதே இதே மாதிரி கான்செப்ட்லாம் ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா பென்ஷன் எது மூலியமாக வருது பேங்க் மூலியமாக தான் வரும் ஓகேங்களா ஸோ அது போக இப்போ விபத்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு காப்பீடு எல்ஐசி வந்துட்டு எது மூலியமாக அவங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பேங்க் மூலியமாக தான் ஸோ அப்போது ஏஜென்சி ஃபங்க்ஷன் இந்த இவங்க இப்போ பண்ணுற இந்த வேலைக்கு பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முகமை பணிகள்னு சொல்கிறாங்க தமிழில் இங்கிலீஷில் ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஸோ இது போக பேங்க்கில் வேறு என்னென்னலாம் செல் பண்ணுறாங்க இது போக பேங்க்ல வேற என்னென்னலாம் செல் பண்றாங்க கோல்ட் காயின்ஸ் எல்லாம் பேங்க்ல கொடுப்பாங்க ஒரு இப்ப கிடையாது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஐசிஐசிஐ கனரா பேங்க் கோல்ட் லோன்ஸ் கோல்ட் காயின்ஸ் சில்வர்
ஜுவல்லர்ஸ் லோன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே அதெல்லாம் ஸோ அடுத்து ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது ஓகேங்களா. இவங்க பண்ணுறதுலையே இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பேங்க் பண்ணுது. இது போக எக்ஸ்ட்ராவா ஏன்னா இப்போது ஷேர் எல்லாமே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகேங்களா பேங்கிங் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த ட்ரேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜென்ரலாக பண்ணுறது பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுக்கறது போக எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ டிஎன்பிசி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோட என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தானே, ஐ மீன் அவங்களுக்கு அமௌண்ட் வருது, சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது ஓகே. ஆனால் ஜென்ரல் பேங்கிங்கை விட எக்ஸ்ட்ரா ஒர்க் ஓகேங்களா. ஸோ பண ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா இங்கிலீஷில் வந்துட்டு இஷ்யூங் ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதை வேணால் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கிங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு என்னென்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்ட் சொன்னேன் இல்லையா, இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். கஸ்டமருக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இவங்க இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க, கிளியர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓகே. ஸோ ஒரு சில டேர்ம்ஸ் உங்களுக்கு தமிழில் அந்த வேர்ட் ஞாபகத்து வைக்க முடியாததாக இருக்கும், ஏன்னா பொது பயன்பாட்டு சேவைகள், நிதியை மாற்றுதல் இதெல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும், அதுதான் உண்மை கரெக்டாக கரெக்டு தானே. ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அந்த வேர்டிங்ஸ், அதனால தான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் ஓகே. இப்போ ஷேர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, பெல் அதுக்கப்புறம் ஹெச்ஏஎல் அந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லுவோம் இல்லை. இப்போ இப்போ வந்து நெய்வேலி வந்துட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களா, பங்கு விற்கிறாங்க, அது எது மூலியமாக விற்பாங்க, ஷேர் மூலியமா ஓகேங்களா. அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறத யார் சொல்லுவா, ஃபினான்சியல் கம்பெனி இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய ஷேரோட வேல்யூ வந்துட்டு யார் டிசைட் பண்ணுவோம், பேங்க்ஸ் ஓகேங்களா. அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னா அண்டர் ரைட்டிங் லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் கம்பெனியோட ஷேர் ஒரு 300 ரூபா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐயோ இல்லை கனரா பேங்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேங்க் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு செபியில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இவ்வளோ ஷேர் வந்துட்டு எங்கள் வேல்யூ சொல்கிறாங்க பேங்க்ஸ், ஸோ நீங்கள் கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் விடுவாங்க ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், அந்தளவுக்கு வேணாம். ஜென்ரலாக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஓகேங்களா. அண்டர் ரைட்டிங் லோன்ஸ் அண்டர் ரைட்டிங் ஜென்ரலாக அண்டர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. சரி இப்போது காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இந்த வருஷம் இவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு, இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கிறத எப்படி தெரியும் அவருக்கு, இவ்வளோ அமௌண்ட் வேல்யூ 10 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு, 50 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், 40 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரியும், பேங்க் மூலியமாக தான் தெரியும், ஏன்னா அமௌண்ட் அவங்க தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க கரெக்டாக. வேல்யூ ஆனால் தெரியாமல் இருக்கலாம், 50 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணினது என்ன பொருள் எவ்வளோ குவாலிட்டின்னு வேணால் பேங்க்கு தெரியாமல் இருக்கலாம் ஒழிய அதோட வேல்யூ என்னென்னு பேங்க்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாலிசி மேக் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு தான் முக்கியம் உங்களுக்கு, 50 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம், அடுத்த டார்கெட் வந்துட்டு 100 கோடி ரூபா அப்படின்னு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா. புரியுதுல்ல, புரியலனாலும் கேட்டுடுங்க அப்போவே, புரியுதுங்களா, புரியல. ஷேர் மார்க்கெட் இல்லைங்க, ஷேர் இல்லை, அது தனி கான்செப்ட், இதை முடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பைலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்
compiling statistics and information relating to trade, commerce and industry. Okay. Okay. India la vandute endha bank vandute topmost body banking ellame vandute control pandrathu. RBI. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஆர்பிஐ தானே? என்ன சத்தமாக சொல்லியிருக்கணும்ல? ஓகே. ஸோ மானிட்டரி அண்ட் பேங்கிங் ஓரியன்ட் எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ தான். சரி ஓகே. ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஓகே, மணி இஷ்யூ பண்ணுறது. அடுத்து சத்தமாக சொல்லுங்க, மணி கண்ட்ரோல். ஓகே ஓகே, மணி கண்ட்ரோல்லையே அதுவும் வந்துடும் இல்லையா? ரெப்போ ரேட்டை மாற்றுறது, குறைக்கிறது எல்லாமே. அடுத்து அது எல்லாமே மணி கண்ட்ரோலில் வந்துடும். வேற அதான், அது போக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி பண்ணுறாங்கன்ட்டு சத்தமாக சொல்லுங்க. ஆ, அது எல்லாமே மணி கண்ட்ரோலில் வந்துடும். அது போக ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டராக படிச்சுக்குங்க. பணத்தை வந்துட்டு அச்சடித்து வெளிவிடுறதுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி. ஸோ மோனோபோலி. ஓகேங்களா? பணத்தை இவங்க அச்சடித்து வெளிவிடும்போது இவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்களா? ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க. ஏன் ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க? பணத்தை நான் தான் அச்சடிக்கணும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அச்சடிக்கணும் அவசியமே இல்லை. எனக்கு எனக்கு ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறது இல்லை. ப்ராஃபிட் ஏன் பார்ப்பாங்க ஜென்ரலாக? ஓகே, இப்போ நான் ஒரு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனி ரன் பண்ணணும்னா எனக்கு ப்ராஃபிட் வேணும், கரெக்டாக? இவங்க இவங்களுக்கு தேவையான ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க. இவங்க இவங்க கீழ் இருக்கிறத சூப்பர்வைஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறது இல்லை, கரெக்டாக? ஸோ இவங்க வந்து நாட் கமர்ஷியல். ஸோ ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சர்வே பண்ணணும் இல்லையா? போட்டி இருக்குது, எஸ்பிஐக்கும் கனரா பேங்க்கும் காம்படிஷன் இருக்குது, சர்வே பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இவங்க ப்ராஃபிட் பார்க்க மாட்டாங்க. அடுத்து ஆர்பிஐ வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஏஜென்ட் இல்லை, என்னென்ன மாதிரி பாலிசி போடணும், கவர்மெண்ட் ஃபண்டோட கஸ்டடியனும் ஆர்பிஐ தான். ஓகேங்களா? ஆனால் ஜென்ரல் காமன் மேனோட ஃபண்டோட கஸ்டடியன் யார்? கமர்ஷியல் பேங்க். ஓகேங்களா? ஃபாரின் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறது யார்? ஆர்பிஐ. ஓகேங்களா? புரியல, சொல்ல சொல்ல நீங்க எழுதலையோ? புக்லயே இருக்கு, நீங்க எழுத கூட வேண்டியதில்லை. நான் இப்ப என்ன சொல்றேன், நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே புக்ல இருக்கு. அது என்ன ஆர்டர்ல படிச்சு உங்களுக்கு புரியுங்கிறத மட்டும் தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து மணி கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா? அது எல்லாமே ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் பண்றாங்க. ஓகே, ஆ.
So function of the central bank, first enna kuduthirukanga appadina regulator of currency illaina panathai olungu paduthudal. ஸோ இவங்க தான் சோல் அத்தாரிட்டி இல்லையா பணத்தை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறதுனால தான் இந்தியா ஃபுல்லாமே வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி, ஓகேங்களா? சீராக வந்துட்டு இந்தியா ஃபுல்லாமே பணத்தோட அளவு வந்துட்டு ஒரு பக்கம் தேவை இருக்குது, ஒரு பக்கம் தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, ஓகேங்களா? பண பற்றாக்குறை வந்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா, கரெக்ட்? புரியுதுல்ல? ஃபஸ்ட்டு யூனிஃபார்மிட்டி, அதுக்கடுத்து ஸ்டெபிலிட்டி. இப்போது இந்திய ரூபாய் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ரெண்டு விஷயம், ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறது குறைய ஆரம்பிக்கும், கரெக்டுங்களா? ஓகே, இல்லாட்டினா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க? இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு? இப்போ ரூபாய் மதிப்பு குறைய ஆரம்பிச்சது, அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க? கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னவாகும்? ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் டைம் மன்மோகன் சிங் சொல்லிட்டு இருக்கும்போது இந்தியா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணதுனால இந்தியாவோட எக்கானமி எப்படி டவுன் ஆச்சு? ஒருத்தராக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு 5 லட்சரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சரூபா பணம் இருக்கு, ஓகே. இப்போ இந்த அமௌண்ட் வந்துட்டு பேங்க்ல இருக்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்க? சர்க்குலேஷன் எப்படி விடுவாங்க? கம்பெனிஸ்க்கு வந்து லோன் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்கும்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அதை வாங்கி கம்பெனிஸ் லோன் வாங்குறாங்க, அதை வாங்கி என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணணும் அவங்க? எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பண்ண என்ன பண்ணுவாங்க அவங்க? சேலரி கொடுக்கணுமா? ஓகே, ஸோ இவங்களுக்கு சேலரி கிடைக்கும். சேலரி கிடைச்சோடனே இவங்க ஏதாச்சும் பொருளை வாங்குவாங்க, ப்ராடக்டை வாங்குவாங்க. ப்ராடக்ட் வாங்குவாங்க இல்லையா, ப்ராடக்ட் வாங்கினோடே அந்த காஸ்ட் எங்கே போகும்? சிம்பிளுங்க, இது வந்துட்டு சூப்பர், இது கம்பெனிக்கு போகுமா? இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? உடனே திரும்ப கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்துட்டு நான் கோல்கேட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்பிஐலேருந்து லோன் வாங்குறான், ஓகே. லோன் வாங்கி அவன் கம்பெனியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறான். ஸோ அப்போ வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் என்ன வேலைக்கு எடுக்கிறான். நான் போயிட்டு என்ன பண்ணுவோம், கோல்கட் பேஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேஸ்ட்டை வந்துட்டு உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் காலையில் நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன வாங்கி ஆகணும்? கோல்கட் பேஸ்ட் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த காசு அவங்க கொடுக்குற சேலரி, அதை வச்சு அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வாங்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு கம்பெனி ப்ராஃபிட், கம்பெனி வந்துட்டு அந்த காசை வச்சு பேங்க்குக்கு லோன் கட்டுவாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா, ஓகே. ஸோ இதை பண்ணாமல் நான் 5 லட்சரூபாய்க்கு 10 பவுன் நகை வாங்கி வீட்டில் வச்சிட்டேன்னா என்னவாகும்? அது வீட்டில் மட்டும்தான் இருக்கும், ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகாது, ஸோ எக்கானமி டவுன் ஆகிடும். ஸோ இதனால தான் கோல்டு லோன், கோல்டில் வந்துட்டு கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக, ஓகே, எல்லோரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்தியா ருப்பியோட வேல்யூ குறைஞ்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று யூஎஸ் டாலர், மற்ற கரன்சி டாலர் ஸ்டெர்லிங் பவுண்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் யூஎஸ்ல தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து கோல்டு, ஓகேங்களா? ஸோ அதனால பிரிங்கிங் ஸ்டெபிலிட்டி அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அந்த இது வந்துட்டு ஆர்பிஐ கரெக்டாக பண்ணுறாங்க, ஓகே. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்ன மாதிரி பாலிசி போடணும் அப்படிங்கிறதுக்கு இன்புட் யார் கொடுப்பா? ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, அதுக்கு உண்டான பாலிசி மெஷர்ஸ் என்ன மாதிரி கவர்மெண்ட் எடுக்கணுங்கிறத யார் சொல்லுவாங்க? ஆர்பிஐ தான் சொல்லுவாங்க, ஓகே. அதுபோக
கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்மாக லோன் தேவைப்படுது அப்படின்னா அது யார் ப்ரொவைட் பண்ணுவா? ஆர்பிஐ. ஷார்ட் டேர்ம் லோன் வந்துட்டு 90 டேஸ்க்குள்ள ஓகேங்களா? ஆமாம், ஷார்ட் டேர்ம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு முக்கியமான ரெண்டு விஷயம், கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க, கடன் கட்டுப்பாட்டாளர் தமிழில் ஓகேங்களா, கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட். ஸோ இங்கிலீஷில் சொன்னால் குவான்டிடேட்டிவ் மெத்தட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னு மூலிமா தான் இந்தியன் எக்கானமி வந்துட்டு அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க ஆர்பிஐ ஓகேங்களா. ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் கடன் அளவு கட்டுப்பாடு, குவாலிட்டேட்டிவ் மெத்தடை கடன் தன்மை கட்டுப்பாடு. குவான்டிட்டிவ் மெத்தடை கடன் அளவு கட்டுப்பாடு, குவாலிட்டிவ் மெத்தடை கடன் தன்மை கட்டுப்பாடு. ஸோ இந்த குவான்டிட்டிவ் மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வீதம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் தமிழில் வெளியங்காடி நடவடிக்கை ஓகே, அதுக்கடுத்து வேரியேஷன் ரிசர்வ் ரேஷியோ, தேர்டு தமிழில் வணிக வங்கிகளின் ரொக்க இருப்பை மாற்றுதல் ஓகேங்களா. வேரியேஷன் ரிசர்வ் ரேஷியோ என்னென்ன வரும், சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தமிழ்ல, சரி தமிழ்ல வேணா சிஆர்ஆர்னு வச்சுக்கோங்க, தெரியும்ல எல்லாத்துக்கும், பண இருப்பு விகிதம் ஓகே. எஸ்எல்ஆர் தமிழ்ல ஈர்மீப்பு விகிதமா, ரொம்ப கஷ்டங்க. சரி நான் எஸ்எல்ஆர்னே சொல்றேன், அது நீங்கள் தமிழில் அந்த இடத்த வரும்போதெல்லாம் வீட்டில் போயிட்டு தமிழில் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அந்த ரெண்டையும் வந்துட்டு லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க, எல்ஏஎஃப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஆ குவான்டிட்டிவ் மெத்தட் இல்லை, குவாலிட்டிவில் வராது. அது ஏன் குவாலிட்டியில் வராது, இது குவான்டிட்டில் வரும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் இதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே மேம் எடுத்தாங்களா சிஆர்ஆர்லாம் என்னன்ட்டு, முடிச்சிட்டாங்க. ஸோ அதை எடுக்க வேண்டியது இல்லையில, ரெண்டு தடவை எடுத்துட்டாங்க. வேற யாருக்காச்சும் இப்போ வேணுமா, வேண்டியதில்லை ஓகே. சரி சரி அது ஏன் சிஆர்ஆர் வந்துட்டு வேணும், கான்செப்ட் சொன்னாங்களா இல்லை அது ஏன் வேணும்னு சொன்னாங்களா? ஸோ ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்கு, ரிசர்வ் பேங்க், ஒரு காமன் மேன் இருக்காங்க ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே, நான் போயிட்டு பேங்க்கில் போடுறேன், டி நகர் பிரான்ச்சில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபீஸ் போடுறேன். பேங்க் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு, சம்திங் ஒரு 15,000 வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் அதை அப்படியே வச்சுருந்தா நமக்கு 15,000 பேங்க்குக்கு வந்துருமா, வராது. வெளியே வட்டி கொடுத்தா தான் அது வரும். ஸோ இப்போ வட்டி கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, 5% கொடுப்பாங்களா இல்லை அதை விட அதிகமாக தருவாங்களா? அதிகமாக தருவாங்க. ஸோ ஒரு 8% வச்சுக்கோங்க ஓகேங்களா, 8%. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பேங்க்கு கேட்குறாரு அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு, 10,000 ரூபா எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க. இவன் சொல்கிறேன் நான் வந்துட்டு உங்களுக்கு 8% வட்டி கொடுக்குறேன்,
10,000 எடுத்து கொடுத்துறாங்க. சோ எனக்கு வந்துட்டு நான் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு 10,000 ஒரு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இப்போ நான் போய் பேங்க்ல கேக்குறேன். இப்போ பேங்க் கொடுப்பாங்களா முடியாதா? கொடுக்க முடியாது. 10,000 தான் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஓகேங்களா? சோ மொத்த அமௌண்ட்டையும் வட்டிக்கு கொடுத்துட்டாங்க அப்படினா பேங்க் அவசரமா தேவைப்படும் போதோ அல்லது யாராச்சும் லோன் வந்து கேட்கும் போதோ நானே கூட வேண்டியது இல்லை. இது போக இன்னொருத்தர் லோன் கேட்டாவோ திரும்ப கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3% அந்த மாதிரி கேஷா, ஹார்ட் கேஷா ஆர்பிஐல வந்துட்டு வச்சிருப்பாங்க. சோ அதுதான் சிஆர்ஆர். ஓகேங்களா? சோ அடுத்து எஸ்எல்ஆர்னா என்னன்னா, இப்ப 3% கேஷ் இப்ப 100 ரூபா போட்டோம் அப்படின்னா அதுல 3 ரூபா வந்துட்டு ஹார்ட் கேஷாக இருக்கும். ஹார்ட் கேஷ்னா தேவைப்படும் போது டக்குனு போய்ட்டு எடுத்து செலவு பண்ணலாம். இப்போ உங்கள் பாக்கெட் இருக்கிற மணி ஹார்ட் கேஷ். இதுவே நீங்கள் அதை வந்துட்டு காராக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது ஹார்ட் கேஷ் கிடையாது. அது விற்று அதுக்கப்புறம் தான் காசு காசை வந்துட்டு நீங்கள் செலவு பண்ண முடியும் இல்லையா? அப்போ அது ஹார்ட் கேஷ் கிடையாது. கையில் எடுத்தோடனே செலவு பண்ணுறது ஹார்ட் கேஷ். ஓகே. ஸோ அடுத்து எஸ்எல்ஆர். எஸ்எல்ஆர்னா என்னென்னா, இப்போ 3 ரூபா வந்துட்டு நீங்கள் 100 ரூபாயில் 3 ரூபா சிஆர்ஆராக வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 24% அமௌண்ட்டை வந்துட்டு பேங்க்கோட அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிறத கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ்லேயோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? 24% இப்போ அவ்வளோதான் அமௌண்ட் இருக்குது. 24% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த அமௌண்ட் என்னென்னா, இது மூணுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு பேங்க் ஏமாற்றிட்டாங்க, பேங்க் வந்து திவால் ஆகிடுச்சு அப்படின்னு வரும்போது அமௌண்ட் கட்டினவங்களுக்கு நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக 24% அப்படின்னா 100, இதில் 24 வச்சுக்கோங்க. அப்போ 27 ரூபா பேங்க்கில் வந்துட்டு அமௌண்ட் அப்படியே இருக்கும். ஓகே. இதுக்கு வட்டி கிடையாது. ஆனால் இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வட்டி உண்டு. கவர்மெண்ட் பாண்ட்னா இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே, இப்போ நெய்வேலி வந்துட்டு 5% தானே, 5% டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது பாண்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, கடன் பத்திரம்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னா, இப்போ 50,000 ரூபா இருக்குங்க, இந்த 50,000 ரூபா பாண்டை கொடுத்துட்டு உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு 5% இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ வரும், ஒரு 60,000 ரூபா வந்துட்டு நீங்கள் 5 வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் உங்கள்கிட்ட கடை வாங்குறத டீசெண்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா பாண்டுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஷேரில் சொல்கிறீங்களா? இல்லை, பாண்டில் வந்துட்டு அந்த மாதிரி குறையாது. அந்த ஷேருக்கு மாற்றினா தான் அந்த மாதிரி குறையும். ஷேர் வேற, பாண்ட் வேற. ஓகேங்களா? பாண்ட் இப்போ ஷேரில் வந்துட்டு அப்போ திடீர்னு ஷேர் குறையும், ஏறும்போது உங்கள் வேல்யூ குறையும், ஏறலாம். ஆனால் பாண்டில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குற பாண்ட் 5 வருஷம் கழிச்சு 60,000 ரூபா 60,000 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஷேரில் அந்த மாதிரி சொல்ல முடியாது நீங்கள். ஓகே. ஆமாம், அதான் இப்போ டிஸ்டினேஷன் பண்ணுறாங்கல்ல கவர்மெண்ட்டோட பெல் HIL. ஓகே, புரியுதுல்ல? கரண்ட் இதுவா? 4%? அது பார்த்துக்குங்க. ஏன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அதுக்கப்புறம் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த நாளோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது, இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, அது எல்லாமே என்னென்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சதில்ல, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது ஏன் 24% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பாண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த கம்பெனி ஒரு வேளை வந்துட்டு டெவலப் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா கம்பெனினால் திரும்ப அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ சத்தியம் மாதிரி ஒரு இதில் வந்துட்டு 24% கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்துன்னு வச்சுக்கோங்களா, இப்போ சத்தியம்னா திரும்ப தந்துருக்க முடியுமா அப்போ அமௌண்ட்டை? தர முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், அதை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது, இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும். ஓகே தானே? இப்போ நெய்வேலி வந்துட்டு டிஸ்பென்சன் பண்ணுறாங்க அப்படின்னா
அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. 24% வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி அது, அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது சேஃபு, ரெண்டாவது அமௌண்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அதனால் லாபம், காசு கிடைக்குது, அதை வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும், அமௌண்ட் கண்டிப்பாக ரிட்டர்ன் கிடைக்கும். சிஆர்ஆரில் சொல்கிறீங்களா? சிஆர்ஆர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு பேங்க் 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு மானிட்டரி பாலிசி ரிவ்யூ பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஆர்பிஐ ரிவ்யூ பண்ணும்போது இந்த சிஆர்ஆர் ரேட்டை குறைக்க சொல்லி அடிக்கடி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பாலிசி வந்துட்டு கவர்னர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னத்த நாள் வரைக்கும் இந்த சிஆர்ஆர் ரேட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 100 ரூபா இருக்குது, ஆல்ரெடி 24% வந்துட்டு எங்கே இருக்குது? எஸ்எல்ஆரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு லாங் டேர்ம், 5 வருஷம் கழிச்சு தான் அமௌண்ட் கைக்கு வரும். ஸோ எஸ்எல்ஆரில் 24 போயிடுச்சு. அதுக்கடுத்து சிஆர்ஆரில் 3 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ எவ்வளோ போயிருக்கு? 27 ரூபா போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ கவர்மெண்ட், அதாவது பேங்க் லெண்ட் பண்ணோம் கடனா? 73 கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்துட்டு 0% ஆகுனாங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளோ, பேங்க் எவ்வளோ லெண்ட் பண்ணலாம்? 76. ஸோ இது 100 ரூபாய்ங்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு, இதுவே கோடியில் இருந்துச்சு அப்படின்னா 300 கோடி. அப்போ எக்ஸ்ட்ரா லென் பண்ணும்போது பேங்க்குக்கு லாபம். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன். ஓகேவா? ஸோ மக்கள்கிட்ட இப்போ இன்ஃப்ளேஷன் எதனால் வருது? பணப்புழக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் வரும், கரெக்டா? ஸோ 27 ரூபா இருக்கும்போது 73 ரூபா தான் லென் பண்ண முடியும். இப்போ இது 0 வாங்கிட்டாங்கன்னா இவங்க 76 ரூபா கொடுப்பாங்க. அப்போ பணப்புழக்கம் என்ன என்ன ஆகும், அதிகமாயிடுமா? ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐக்கு முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்துட்டு சிஆர்ஆர் ரேட்டை வந்துட்டு அப்படியே மூணுலேயே வச்சுருப்பாங்க. பேங்க் வந்துட்டு கமர்ஷியல் ப்ராஃபிட் பார்க்கணும்ல, நிறையா லென் பண்ணால் தான் நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதனால் இதை எல்லா டைமும் குறைங்கம்பாங்க, குறைக்கவே மாட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தானே, அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாண்டாக வச்சுருப்பாங்க. எஸ்எல்ஆர் சொல்லுங்க, பாண்டு கொடுத்துட்டு அப்போ ப்ரெசென்டில் அந்த பாண்டுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகே சொல்றேன். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் வந்துட்டு 25,000 வச்சுக்கோங்களா, 50,000 வச்சுக்கோங்க, 50,000 இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எல்ஆரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் 1.5 லட்சம் ரூபா வாங்கிக்கலாம். ஓகே, 2 வருஷம் கழிச்சு 1.5 லட்சம் ரூபா வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 50,000 1.5 லட்சம் ரூபானா, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 50,000 ரூபா அசலுங்க, 1.5 லட்சம் ரூபா வந்துட்டு உங்கள் கை கடைசியாக வரும். அப்படிங்கும்போது வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு? 1 லட்சம் ரூபா வட்டி கிடச்சிருக்கு. 1 லட்சம் ரூபா வட்டி எத்தனை வருஷத்தில் கிடச்சிருக்கு? அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி 50,000 ரூபா வட்டி ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு 50,000 ரூபா. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு 1 லட்சம் ரூபா கிடைக்குங்கும்போது எஸ்எல்ஆர் ரேட்டு குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1 வருஷம் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ 1 வருஷம் முடிஞ்சுன்னு எஸ்எல்ஆர் குறைச்சாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்கும், அந்த வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 50,000. உங்கள் அசல் எவ்வளோ? 50,000 கை கிடைக்கும், அந்த 50,000 ரூபா கிடைக்காது, ஓகேங்களா? அந்த வருஷத்து வரைக்கும் நீங்கள் வாங்கினதுல இருந்து அந்த இது வரைக்கும் வட்டி உங்களுக்கு எவ்வளவோ அதை உங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த பாண்டு கவர்மெண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லாஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் 2 வருஷம் வச்சிருந்தா தான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிடச்சிருக்கும். புரியுதா இல்லையா? அந்த 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும்.
ஓகே சோ இன்னொரு விஷயம் அதுதான் இப்ப தேவைப்படும் போது இந்த மாதிரி மத்த கம்பெனிஸ் ரொம்ப பெரிய கம்பெனி இந்த மாதிரி வந்துட்டு அசலா இன்வெஸ்ட் பண்ண சொல்ல இந்த மாதிரி கொடுக்க முடியாது திடீர்னு அவங்களால கரெக்டுங்களா இப்ப சாஃப்ட்வேர் டவுன் ஆன போது டிசிஎஸ் கொடுக்க சொன்னா எப்படி கொடுக்க முடியும் அவங்களால கொடுக்க முடியாது ஓகே அதனால கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது ரொம்ப முக்கியம் சோ அடுத்து ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஓகே சொல்லுங்க ரெப்போ ரேட் என்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன நடத்திட்டாங்களா சொல்லுங்க ஓகே 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 புரிஞ்சுதுங்களா ஷார்ட் டம்ல ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வாங்குனா அது என்னது ரெப்போ ரேட் ஷார்ட் டம் रिवर्स रेपो रेट ना ओके सो इत जनरल इन सोलवा रीपर्चेसिंग अग्रीमेंट जनरल कॉन्सेप्ट ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஓகேங்களா இது அப்படியே நான் வெச்சுக்கங்க ஆனா ரியல் கான்செப்ட் என்ன நான் சொல்றேன் இது இது வந்துட்டு ஞாபகம் எக்ஸாம் டைம்ல இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்னன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வாங்குற அமௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வாங்குதோ அதுக்கு ஆர்பிஐ கலெக்ட் பண்ற இன்ட்ரஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட் சோ ஜெனரலா இது இன்ட்ரஸ்ட் ரேட் அதெல்லாம் कंफ्यूज ஆகும் டக்குனு வந்துட்டு நீங்க மெமரைஸ் பண்ணி கொண்டாரணும் அப்படிங்கறதனால இது ஓகே ஆனா ரியலா ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க் வாங்குற அமௌண்ட்க்கு இன்ட்ரஸ்ட் எவ்வளவு வந்துட்டு ஆர்பிஐ கலெக்ட் பண்ணதோ அது ரெப்போ ரேட் இந்த இந்த அமௌண்ட் எப்படி வாங்குவாங்க அப்படினா எஸ்எல்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது ஆர்பிஐ கிட்ட கடன் அடமான வச்சிட்டு அதுக்கு தான் அமௌண்ட் வாங்குவாங்க அவங்க ஓகேங்களா சோ அதனால தான் ரெப்போ ரேட் வந்து ரீபர்சேசிங் அக்ரிமென்ட் னு சொல்வாங்க ஓகே ஷார்ட் டம் தான் சொல்றேன் மேம் என்ன சோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா இதுல என்ன சொன்னா பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ வாங்குனா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சரி ஏன் ஆர்பிஐ பேங்க் கிட்ட இருந்து வாங்குனா ओके एक्चुअली आरबीआई வந்துட்டு பேங்க் கிட்ட பணம் பணம் வாங்குறங்கறது கட்டாயம் இல்ல அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையும் இல்ல கரெக்ட்டா ஜெனரலா என்னன்னா பேங்க்ல இருக்கிற சர்ப்ளஸ் மணி இருக்கும் இல்லையா அது எப்படியான பணம் அந்த பணத்தை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு ஆர்பிஐ கொடுக்கற வட்டி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஓகேங்களா ஆர்பிஐ க்கு பணம் தேவை இல்ல ஏனா அவங்க ஒண்ணு கமர்ஷியலும் கிடையாது அவங்க प्रॉफिट பார்க்கறவங்களும் கிடையாது ஆனா பேங்க் கிட்ட இருக்க சர்ப்ளஸ் அமௌண்ட எடுத்து ஆர்பிஐ ல போட்டு வச்சிருக்கிறதுக்கு ஆர்பிஐ கொடுக்கிற அமௌண்ட தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஓகே திரும்ப சொல்றேன் இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே ஷார்ட் டம் எதை வெச்சீங்க லோன் கொடுக்கலாம் அது ஏன் அவங்க நான் சொல்றேன் என்னன்னு உங்களுக்கு ஓகேங்களா சோ நீங்க கேட்டிங்க இல்லையா பேங்க் ரேட்னா என்னன்னா गवर्मेंट वे आरबिटर वांग अमौंट लांग टर्मचे अब अंटे बैंक रेट इतने शार्ट टर्मुके ओके गवर्मेंट आरबिटर वांग अमौंट लांग टर्मुट टर्मुना और विषयते वागो इंफ्रास्ट्रक्चर रोड रोड वर्द वा इवें वोट प्राफिट पाक रोड मुड़े अंजु वर्ष आगे इवेंगे शार्ट टर्म वांगी वे तुम अटी कुछ லாங் டம்க்கு வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குறதுக்கு பேர் தான் அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்க்கு பேர் தான் பேங்க் ரேட் பேங்கும் வாங்கலாம் ஆனா ஜெனரலா கவர்மெண்ட் இது தான் வாங்குவாங்க ஓகேங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் அதிகபட்சமா வாங்குவாங்க ஓகே பேங்க் ரேட் ஓகே இல்ல அது வந்துட்டு மார்ஜினல் ஸ்டாண்டிங் சாரி ஒரு நிமிஷம் இருங்க
மாடல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் பேங்க் ரேட்டு தானே கேட்டீங்க. ஓகே, பேங்க் இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட லாங் டேர்முக்காக வந்துட்டு அமௌண்ட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க வைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் பேங்க் ரேட். ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு ஏன் வைக்க முடியாதுன்னா, இப்போ ஒரு போர்ட்டே கட்டுறாங்க, போர்ட்டு கட்டி அதில் வர்ற அந்த கப்பல் வர்ற அமௌண்ட்டு வச்சு தான் அவங்க வந்துட்டு அவங்க இது பண்ண முடியும். ஸோ அதை கட்டி முடிக்க ரொம்ப நாள் ஆகிடும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க பேங்க் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பேங்க்கும் வாங்குவாங்க, ஆனால் அதிகமாக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் அதிகமாக வாங்குவாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு இதுக்கு வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011 or 2012 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த. ஓகேங்களா, மாடல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இப்போ எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐ வந்துட்டு இன்றைக்கி லோன் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக அந்த பேங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் டேர்ன் ஆனது ஒரு 2 லட்சரூபான்னு வச்சுக்கோங்க. 1 லட்சரூபா லோன் வாங்கிட்டாங்க, மீதி 1 லட்சரூபா வந்துட்டு டெபாசிட் பண்ணினவங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, மொத்தம் அந்த பேங்க்குக்கு டேர்ன் ஓவர் மொத்தமாக கலெக்ட் ஆனது 2 லட்சரூபா, அதில் 1 லட்சரூபா வந்துட்டு லோன் கொடுத்துட்டாரு, மீதி 1 லட்சரூபா வந்துட்டு டெபாசிட் பண்ணவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்தானே ஈவினிங் 5 o'clock கூட முடிஞ்சது. ஓகேங்களா, பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு காலையில் அதை வந்துட்டு ரன் பண்ணணும் இல்லையா பேங்க்கை, அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணுவாங்க அவங்க காலை ரன் பண்ணுறதுக்கு? பேப்பர் வாங்குற கூட காசு இருக்காது அப்போ. இல்லை, அப்போ தான் நீங்கள் சொல்கிற கடன் வாங்குறது. ஓவர் நைட் பாரோயிங்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா, ஒன்றா அது ஆர்பிஐட்டிருந்து வாங்கிக்கலாம், இல்லை ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குள்ளேயும் மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக அதுதான் அதிகமாக்குனாங்க. யார் பேப்பர் பார்த்தது? எம்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க அதை. அதை குறைச்சாங்க, ரெப்போ ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. எம்எஸ்எஃப் வந்துட்டு குறைச்சி ரெப்போ ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி என்னென்னு தெரியுதுல்ல. ஸோ இந்த இந்த ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சாங்கன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்க அப்போ பேங்க்கு? ஏன் ரொட்டேஷன் குறைக்கணும்? குறைப்பாங்களா, அதிகமாக்குவாங்களா? அதிகமாக்குவாங்க. ஓகே, சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க, நான் ஆர்பிஐ. உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கோடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, உங்கள் கையில் காசே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா 10% இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் 50,000 ரூபா வாங்கினீங்க அப்படின்னா அதில் 10% வந்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறாங்க, இந்த எம்எஸ்எஃப் ரேட்டு குறைச்சிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு 5% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாலும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கிட்டது? அதிகமாக வாங்குவீங்களா? அப்போ நீங்கள் அதிகமாக வாங்கினேன் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு. அப்போ அதை என்ன பண்ணுவீங்க, அதிகமாக வட்டி கொடுப்பீங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது இப்போ ரீசெண்டாக அது என்ன நடந்தது இன்ஃப்ளேஷனை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே, ஏன்னா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் கூட பார்த்தா தான் அது ஏன் அதை ஏற்றுறாங்க குறைக்கிறாங்கன்னு தெரியும். ஓகேங்களா, சரி, இன்ஃப்ளேஷன்னா என்ன? போன எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லேயே கேட்டேன் உங்ககிட்ட, பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் என்ன? ஓகே, லெஸ் ப்ரொடக்ஷன் இல்லை, ரெண்டாவது சொன்னது கரெக்டு, முதல் சொன்னது அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. மணியோட வேல்யூ அது ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது வரும், எப்போ வரும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷனோட லாஸ்ட் ஸ்டேஜில் ப்ரொடக்ஷன் குறையும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஆனால் ஃபஸ்ட்டு அது வராது, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் நல்லதுன்னு சொல்கிறாங்க,
6%. ஓகே. ஸோ ஒரு பொருளோட ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பொருளோட விலை, அதாவது விலையேற்றம் இல்லை விலைவாசி ஏற்றம். ஸோ ஏன் ஒரு பொருளோட விலைவாசி ஏறணும்? ஓகே, தேவை அதிகமாகுது, உற்பத்தி கம்மியா இருக்கு. ஃபைன், வேற எதனால? பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு, அதனால விலைவாசி ஏறுது. ஓகே, வேற ஓகே, கோல்டு இம்போர்ட் எப்படி சொல்றீங்க? ஸோ ஓகே, கோல்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு தான் விலை விலை ஏறணும். ஏன் வந்துட்டு காய்கறி எல்லாம் விலை ஏறுது? ஸோ அந்த லேபர் காஸ்ட் அதிகமாகும் போது பொருளோட விலை ஏறலாம் இல்லையா? கரெக்டா? ஸோ விலைவாசி எல்லாமே ஏறும்போது லேபர் என்ன பண்ணுவான்? சம்பளம் அதிகமாக கேட்பான். சம்பளம் அதிகமாக கேட்கும்போது விலைவாசி கண்டிப்பாக ஏற தான் செய்யும். கரெக்டா? ஓகே, இல்லை அதுதான் சொல்கிறேன், ரெண்டுமே இன்டர்லிங்க் இருக்கும். விலைவாசி ஏறும்போது இவனும் வந்துட்டு அதிகமாக்கி தான் ஆகணும், சம்பளம் அதிகமாக கேட்டு தான் ஆகணும், இல்லாட்டி வாங்க முடியாது. புரியல? சரிங்க, இப்போ விலைவாசி ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்பளம் அதிகமாக்கல, அதே சம்பளத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவன் அந்த பொருளை வாங்குவானா வாங்க மாட்டானா? வாங்க மாட்டான். ஸோ அப்போ அந்த பொருளோட விலை என்னவாகும்? குறைஞ்சிரும். ஓகேங்களா? புரியுதுல்ல? ஓகே, ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷனோட லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது பணவீக்கத்தோட கடைசி நிலைமை அதுதான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதை வாங்குற மைண்ட் செட் வந்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா விலை ரொம்ப ஏறிட்டே இருக்குது, அதை யார் போய் வாங்குறது? அதை விட அடுத்த பொருளுக்கு போவோம், இல்லாட்டா அது இல்லாமல் வாழை பழகிக்கிற பக்குவம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கோல்டும். இப்போ கோல்டோட விலை எவ்வளோ? பட் 19,000 வந்துச்சுல்ல, 18,000 19,000 வந்துச்சு. அதான் ரெண்டு விஷயம் தான், ஒன்று தேவைக்காக வாங்க வேண்டியதுக்கு மட்டும் வாங்குவாங்க, அது இல்லாமல் வாழை பழகிக்கிற சூழ்நிலை வந்தாலும் வேறு கோல்டுக்கு வேறு பொருளுக்கு மாறிக்குவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு இதில் சொல்லலாம். அது இங்கிலீஷ் என்ன சொன்னாங்கன்னா, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ பொருளோட தேவை அதிகரிக்கிறதுனால ஒரு விலைவாசி ஏறதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. எப்படின்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு வச்சுக்கோங்களா, இப்போ 10ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 10ஆம் தேதி வந்துட்டு சென்னை மார்க்கெட்டுக்கு திருச்சியிலேருந்து வாழைப்பழம் வருதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு லோடு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? டெய்லி ஒரு லோடு வாழைப்பழம், ஆனால் அந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஒரு லோடு காலி ஆகிடும் எப்பவுமே. ஸோ 11ஆம் தேதி வந்துட்டு ஒரு லோடு வருது, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி ஒரு லோடு வருது, 12ஆம் தேதி ஒரு லோடு வருது. ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி வர ஒரு லோடு வந்துட்டு போதுமா? ஏன் அந்த அன்னைக்கு அதிகமாக வாங்குவாங்க, வாங்காதவங்களும் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படி வாங்கும்போது ஒரு லோடு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய பேர்த்துக்கு அந்த வாழைப்பழம் தேவைப்படுது. அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல? ஃபஸ்ட்டு விலை ஏறும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகாது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா சேம் அமௌண்ட் தான், அவங்களுக்கு அதுக்கு மேலே தேவை இருக்காது, அந்த ஒரு நாள் மட்டும் தேவை இருக்கும். ஸோ ப்ரைஸோட அளவு என்னவாகும்? அதிகமாகும். ஸோ அப்போ என்னென்னா, சேம் லெவல் ஆஃப் சப்ளை, சப்ளை வந்துட்டு சேமாக தான் இருக்குது, ஆனால் டிமாண்ட் மட்டும் அந்த அன்னைக்கு என்னவாகுது? டிமாண்ட்னா தேவை, தேவை வந்துட்டு அதிகமாகுது. ஓகே, சரி. இப்போது ஒரு லோடு வந்துட்டுருக்கு இல்லைங்களா, டெய்லி ஒரு லோடு வந்துட்டுருக்கு. இப்படி எடுத்துப்போம், அதே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டெய்லி ஒரு லோடு வந்துட்டுருக்கு, 9ஆம் தேதி ஒரு லோடு வந்திருக்கு,
ஆனா 9 தேதி நைட் வந்துட்டு அங்க செம மழை காத்து அதனால வாழைத்தாரில் உடஞ்சி விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்துட்டு அரை லோடு மட்டும்தான் வருது. அப்போ விலைவாசி என்னவா இருக்கும் அந்த இடத்துல? ஐயா டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஆனால் டிமாண்ட் எப்பவுமே ஒரு லோடு தான் தேவை இருக்கு ஜென்ரல். ஆனால் இப்போ சப்ளை வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்டை வந்துட்டு அதிகமாயிடுது. ஸோ சேம் லெவல் ஆஃப் டிமாண்ட் பட் சப்ளை வந்துட்டு குறைஞ்சி போச்சு. ஸோ விலைவாசி வந்துட்டு டிமாண்ட் சப்ளை பொறுத்து ஏறுறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது போக நீங்கள் சொன்னீங்க இல்லையா பெட்ரோல் விலை, பெட்ரோல் டீசலோட அளவு அதிகமாகும் போது ப்ரைஸ் அதிகமாகும் போது என்னவாகும்? பொருளோட விலையும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் ரா மெட்டீரியல் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சார்ஜ் அதிகமாகும் போது இந்தியாவில் பொருளோட விலை என்னவாகும்? அதிகமாகும். ஸோ அது போக வேறு எப்படி அதிகமாகும்னா லேபர், லேபரோட காஸ்ட் அதிகமாகும் போது பொருளோட விலையும் அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்குறவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இல்லை கடன் கொடுக்குறவங்களுக்கு அது பெனிஃபிட்டா? பேங்க் பேங்க் வச்சு சொல்லுங்கள். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஓகே, நான் பேங்க்லேருந்து கடன் வாங்குகிறேன். ஸோ எனக்கு பெனிஃபிட் அதிகமா இல்லை கடன் கொடுக்குற பேங்க்குக்கு பெனிஃபிட் அதிகமா? எப்படி அதிகமா? கடன் வாங்குறவங்க தான் பெனிஃபிட். பணத்தோட வேல்யூ குறையும், கரெக்டா? இன்னைக்கு நான் கடன் வாங்கும்போது இருந்த பணத்தோட வேல்யூ மதிப்பு நாளைக்கு இருக்குமா அதே அளவா? ஓகே, ஸோ இப்போ எஸ்பிஐ இருந்து நான் கடன் வாங்குறேன், 50,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரங்குறேன். ஓகே, ஓகேங்களா? 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரங்குறேன். ஸோ இது கொடுக்குற அன்னைக்கு இருந்த 50,000 வேல்யூ 2 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இருக்குமா? இன்ஃப்ளேஷன் என்ன பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகிறது. ஸோ நான் வாங்கும்போது இருந்த பணத்தோட மதிப்பு நான் அது திருப்பி கொடுக்கும்போது அந்த பணத்துக்கு அதே மதிப்பு இருக்காது, கரெக்டு தானே? நான் 2 வருஷம் தான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன் நான் ஜென்ரலுங்க, இன்றைக்கி நான் லோனை வாங்கி நான் திரும்ப நாளைக்கு கொடுத்தா கூட இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது பேங்க்குக்கு லாஸ். பேங்க் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்குவாங்க. அப்படி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓகே, என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ட்டு, பேங்க் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டே இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்க கொடுக்கும்போது வட்டி வட்டி வாங்குற கொடுக்கும்போது இருந்த பணத்தோட மதிப்போட அவங்க வாங்க திரும்ப 2 வருஷம் அல்லது ஒரு 2 மாதம் கழித்து வாங்கும்போது இருக்கும்போது குறையும் அப்படிங்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்குறது. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படியே வருவோம். ஓகேங்களா? ஜென்ரல் 2 மாதம் கழிச்சோ இல்லை 2 நாள் கழிச்சோ நான் அமௌண்ட்டை வந்துட்டு திரும்ப கொடுத்தாலும் ஓகேங்களா? ஸோ வாங்கும்போது நான் ஒரு பொருளை எவ்வளோ பொருள் மதிப்பு கொடுத்து வாங்கியிருக்கிறனோ அதை 2 நாள் அல்லது 2 வாரம் கழிச்சு கொடுக்கும்போது அந்த பொருளுக்கு அந்த மதிப்பு இருக்காது. ஆமாம், இன்ஃப்ளேஷன் அதிகமாக அதிகமாக ஓகே ஓகே சரி, தனியாக உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதில்ல உங்களுக்கு? ஓகே, நீங்கள் வேணும் நான் புக் சொல்கிறேன், ரமேஷ் சிங்னு சொல்கிற புக் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஜென்ரல் கான்செப்ட் இதாங்க, பணத்தோட மதிப்பு வந்துட்டு
வாங்கும்போது இருக்கிற அதாவது வந்துட்டு பேங்க் கொடுக்குறவங்களுக்கு லாஸ் இருக்கும், வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அதான் ஜென்ரல் கான்செப்ட். ஸோ ஓகே. ஸோ அடுத்து இப்போ சொசைட்டியில் வந்துட்டு மணி சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஓகேங்களா? ஸோ இப்போ கடன் கொடுக்குறவங்க வந்துட்டு கடன் வாங்குறவங்க அதிகமாக இருப்பாங்களா இல்லை குறைவாக இருப்பாங்களா? கம்மி ஆகிடும். ஓகே. ஸோ ஆனால் பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினதுக்கு வட்டி வந்துட்டு வட்டியோட திரும்பி தரேன்னு சொல்லி தான் வாங்கியிருப்பீங்க. கேட்குதுல்ல? சொல்லி தான் வாங்கியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனால் பணம் உங்கள் கையில் நிறையா இருக்கும்போது யாரும் போயிட்டு பேங்க்கிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க பணம் வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ பேங்க்குக்கு ரெண்டு ப்ரெஷர் இருக்கும் அந்த இடத்துல. என்னென்னா, ஆல்ரெடி பேங்க் வந்துட்டு வட்டியோட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் அமௌண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது. அப்போ பேங்க் அதிக வட்டி கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா இல்லை கம்மியான வட்டி கொடுத்தா வாங்குவீங்களா? கம்மியான வட்டி கொடுத்தா தான் வாங்குவீங்க, ஏன்னா உங்கள்கிட்டயே பணம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் செலவு பண்ணணும், கார் வாங்கணும் அந்த மாதிரிங்கும் போது தான் நீங்கள் அமௌண்ட் வாங்குவீங்க இல்லையா? ஸோ வட்டி கம்மியாக இருக்கணும் அப்போ, கரெக்டா? ஸோ வட்டி கம்மியாக கொடுத்தா தான் பேங்க்கிட்டருந்து அமௌண்ட்டு வெளியே வரும், யாராச்சும் எடுப்பாங்க. ஆனால் வட்டி அதிகமாக கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக வட்டி அதிகமாக்கியிருக்கணும், ஏன்னா உங்களுக்கு லேட்டர் பணத்தோட மதிப்பு குறைஞ்சி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் வந்துட்டு பேங்க் ஈக்குவல் பண்ணணும். ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை தான் ஆர்பிஐ ஏதாச்சும் பார்த்து பண்ணாதான். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு குறைச்சி ஏற்றையும் எல்லா பக்கமும் திட்டு வாங்குறது ஆர்பிஐ தான். ஏன் எதுக்கு யார் திட்டாங்கிறது மாதிரியும் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஆச்சு, என்னென்னா சொன்னா இல்லையா தெரியல உங்களுக்கு, ப்ளூம்பெர்க் தெரியும்ல, ஒரு டிவி ஒன்று இருக்குது ப்ளூம்பெர்க் சேனல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த புது கவர்னர் வந்ததுக்கப்புறம் பாலிசி ரேட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும், அதனால் வந்துட்டு இந்தியன் எக்கானமியில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா டிஸ்கஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் டிஸ்கஸ் பண்ணாங்க, 10:30 to 11 ஏதோ சம்திங். என்ன ஆச்சுன்னா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே 11 மணிக்கு ஆர்பிஐ கவர்னர் வந்துட்டு பேட்டி கொடுத்தார். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இந்தியன் எக்கானமி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டை வந்துட்டு கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வந்துட்டு ஆல்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் ருப்பியோட வேல்யூ 62 இல்லை 60 விட அதிகமாகி அதுக்கப்புறம் இல்லை 65 போச்சு, திரும்ப 64-63 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஃப் அன் அவர் அவங்க டிஸ்கஸ் பண்ணினதுக்கே ஷேர் மார்க்கெட் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஆர்பிஐயில் இருக்கிற அதை சொன்னார், தூக்கம் கூட சரியாக வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஆர்பிஐ கவர்னராக தான். ஸோ என்னென்னா அவங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரோல். வேல்யூ மட்டும் குறைஞ்சிருச்சு பணத்தோட வேல்யூ அப்படின்னா இந்தியன் எக்கானமியே வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகும், ஷேர் மார்க்கெட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். புரியல? இல்லை ஷேர் மார்க்கெட்டு மட்டும் வச்சு பணத்தோட வேல்யூ டிசைட் பண்ணுறதில்ல. பணத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்துட்டு மார்க்கெட் டிசைட் பண்ணுறது. 1991 அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது, ஆர்பிஐ டிசைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஷேர் மார்க்கெட் எப்படின்ட்டு. ஸோ எத்தனை ஷேர் மார்க்கெட் இருக்குது? நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் எது? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரைட்? ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு என்னென்னா, எத்தனை கம்பெனிஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்? 50. ஓகேங்களா? ஸோ என்னென்னா இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அந்த அன்னைக்கு இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு எத்தனை கம்பெனியோட ஷேர் ஆக்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி எல்லாத்தையுமே பார்க்க மாட்டாங்க, ஆக்டிவாக ட்ரேட் ஆகிருக்கணும். ஓகே, ஆக்டிவாக ட்ரேட் ஆன கம்பெனியோட மொத்த ஷேர், சிம்பிளாக சொன்னால் வால்யூம் ஆஃப் ஷேர் இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஷேர். இது ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இது மட ஆவரேஜ் 30ல. இதுதான் பிஎஸ்சி. எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ வந்துட்டு ஒரு இப்படி வரிசையாக வந்துட்டு ஒரு 1000 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாத் இதுக்கப்புறம் கம்பெனிஸ் இருக்கும், ஆனால் அது ஆக்டிவாக ட்ரேட் ஆயிருக்காது அந்த அன்னைக்கு. இப்போ சத்தியம் எடுத்துக்கோங்க, சத்தியம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்கேமில் மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னத்த நாள் வரைக்கும் ஆக்டிவாக ட்ரேட் 2nd 3rd இருந்திருப்பான். அந்த ஸ்கேமில் மாட்டின அன்னைக்கு அவனோட ஷேர் ஆக்டிவாக ட்ரேட் ஆயிருக்காது.
அப்போ அவன் டவுன்ல போய்டுவான். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் 30 மட்டும் தான் எடுப்பாங்க ஆக்டிவா ட்ரேட் ஆனதுல. இதே விஷயத்தை 50 கம்பெனிக்கு பண்ணாங்கன்னா அது என்எஸ்சி. ஓகேங்களா? புரிஞ்சல உங்களுக்கு? சோ நீங்க அந்த ஷேரோட இல்ல அது டெல்லி என்எஸ்சி டெல்லி நினைக்கிறேன். இது மும்பை. ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க இல்லைங்களா? இன்டர்நேஷ்னலாக ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறம்போது இந்தியன் ருப்பியோட தேவை அதிகமாகும் போது ருப்பியோட வேல்யூ அதிகமாகும். ஓகேங்களா? டாலருக்கு நிகராக மட்டும் இல்லைங்க, ஸ்டெர்லிங், பவுண்டு, இன்டர்நேஷ்னல் கரன்சி, நாலு கரன்சி இம்பார்ட்டன்ட் கரன்சி, யூரோ இவங்க. ஸோ இதில் வந்துட்டு டாலரில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க யூஎஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சதில்லை? இது இன்ஃப்ளேஷன் புரிஞ்சதில்லை. பணம் அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அதை குறைக்கிறதுக்கு ஆர்பிஐ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்போ ரெப்போ ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ், குறைச்சா என்ன யூஸ் நடக்கும்? இப்போ நான் எடுத்து இன்ஃப்ளேஷன் வச்சு சொல்லுங்கள். இப்போ ரெப்போ ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுமா குறையுமா? குறையணும். ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாய்ஸ் வருது. குறையும். அதிகமாக சாரி குறைச்சா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். கரெக்டா? புரியல, புரிஞ்சுதா இல்லையா? என்னன்னா இப்போ இவங்க வாங்குற அமௌண்ட் கடனுக்கு இவங்க வட்டி அதிகமாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க? வட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வாங்குற கடனை அளவு என்னவாகும்? குறையுமா? ஸோ குறையும். இவங்க இவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் குறைவாக இருக்கும்போது இவங்க வெளியே வட்டி கொடுக்கறது என்னவாகும்? அதிகமாக தான் கொடுப்பாங்க. கொடுக்குற கடனோட அளவும் குறையுமா? அப்போ யாரும் வந்துட்டு தேவையில்லாமல் கடன் வாங்க முடியாதுங்க, ஏன்னா இவங்க வட்டி அதிகமாக தருவாங்க காசு கம்மியாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ ரெப்போ ரேட் அதிகமானா இது. ஒருவேளை ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களா, இவங்க காசு அதிகமாக வாங்குவாங்களா? ஓகே, ஸோ இவங்க வெளியே அதிகமாக கடன் கொடுப்பாங்க, இவங்க கம்மியாக வாங்கும்போது இவங்களும் வட்டி கம்மியாக தான் கொடுப்பாங்க, அப்போ பணம் அதிகமாகும். ஸோ சொசைட்டியில் பணம் அதிகமாகும் போது என்னவாகும்? இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஓகே, ஸோ எம்எஸ்எஃப் சொன்னீங்கல்ல, ஸோ இப்போ வந்துட்டு ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா 0.25 எம்எஸ்எஃப்ஐ குறைச்சி ரெப்போ ரேட்டை வந்துட்டு 0.25 இன்க்ரீஸ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னவாகும்? இப்போ தான் சொன்னேன் குறையும். ஆனால் இவர் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி சிதம்பரம் வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் ரெப்போ ரேட்டை வந்துட்டு ரொம்ப குறைக்கிறதுனால எக்கானமி வந்துட்டு டெவலப் ஆகலை, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தே இல்லை. ஸோ அது எப்போ குறைச்சாங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி குறைச்சாங்க. கரெக்டா? தீபாவளிக்கு முன்னாடி தான் குறைச்சாங்க. அது எதனாலனா தீபாவளி சமயத்தில் நிறையா வந்துட்டு வாங்குவாங்க, ஏன்னா இது கிடைக்கும் இல்லையா, போனஸ் கிடைக்கும். ஸோ டியூரபிள் கூட்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிப்பாங்க மக்கள், அதனால நீங்கள் பணம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை தேவை இருக்குது, ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது கம்பெனி காசு வேணும். ஸோ அதனால் எம்எஸ்எஃப் என்ன பண்ணாங்கன்னா 0.25 குறைச்சாங்க. அப்போ 0.25 குறையும் போது பேங்க் வந்துட்டு ஆர்பிஐட்டு வந்துட்டு ஓவர் நைட்டில் நிறைய காசு வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த பக்கம் 100 கோடி ரூபா வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன், 100 கோடி ரூபா வாங்கலாம். ஆனால் இவங்க வாங்கினதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட முடியுமா? வட்டி சொசைட்டி கொடுத்துட முடியுமா? ஏன்னா அந்த இடத்துல ஒரு செக் வச்சுருக்காங்க, ரெப்போ ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? வட்டி அதிகமாக கட்டணும். ஸோ தேவையில்லாமல் போயிட்டு நம்ம கடன் வாங்க முடியாது. புரியுதுல்ல? இது ஏன் குறைச்சாங்க அப்படின்னா பேங்க் வந்துட்டு நிறைய கடன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால எம்எஸ்எஃப் வந்துட்டு குறைச்சாங்க. ரேட் ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக போய் தேவையெல்லாம் வாங்கிடக்கூடாது, தேவையானதுக்கு மட்டும் வாங்கணுங்கிறதுக்காக ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, புரியுதுல்லங்க? சைலண்டாகவே இருக்கீங்க, இந்த சைடு ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, அதனால தான்
திரும்ப சொல்லுங்க. ஆமா ஓவர் நைட் அது. ஓவர் நைட் பார் ஆவீங்க அது. ஆக்சுவலா வந்துட்டு ஓவர் நைட் பார் ஆவீங்க என்னன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் ஒரே நாள் திருப்பி கொடுக்கணுங்கிறது இல்லை, ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட கொடுக்கலாம். ஜென்ரலாக ஓவர் நைட்டில் பற்றாக்குறை இருக்கும்போது தான் இது. ஏமா சார், ஓகே அதாங்க. ஷார்ட் டேர்ம் என்னென்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும், இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நினச்சளவோட கம்மியாக போக ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதான் இவங்க ஆர்பிஐ கையெழுத்துக்கு ரொம்ப பெரிய டூலே வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷன் ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு தான் ஷார்ட் டேர்முக்கு. பட் லாங் டேர்முக்கு வேணும் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு ஸோ இது வந்துட்டு இப்போ இது என்ன மெத்தட். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னென்னு தெரியும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வாங்குறது, அது தெரியும் எல்லாத்துக்கும். தெரியும்ல ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு வாங்குறது ஆர்பிஐ. ஆக்சுவலாக வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கறது ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு தான் வரும், ஆர்பிஐ வந்துட்டு பேங்க் மூலிமா அதை வந்துட்டு செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒரு ஆத்தரைஸ்டு வேணும் இல்லையா அதனால. ஸோ இது வந்துட்டு குவான்டிட்டி மெத்தட். ஸோ அடுத்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட். சரி, ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், குவான்டிட்டி மெத்தட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்? புரியல, சத்தமாக சொல்லுங்க. இல்லை அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ குவான்டிட்டி மெத்தட்னா எவ்வளோ அமௌண்ட்டு வந்துட்டு கடன் வாங்கிறது வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். குவாலிட்டி மெத்தட்னா எது எதுக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஓகேங்களா, ஓகேல்ல. ஸோ ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்பெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கிட்டு ஷேரில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, இல்லாட்டினா இப்போது பொருள் நிறையா கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, இப்படி எடுத்துப்போம். பொருள் நிறைய கொள்முதல் பண்ணுறவங்க நிறையா வாங்கி வச்சுட்டு அதை வந்துட்டு சந்தைக்கு விடாமல் இருந்தாங்கன்னா என்னவாகும், விலைவாசி ஏறணும். இப்படி கூட ஏறலாம், இப்போ வெங்காய விலை எப்படி ஏறிச்சு, பிளாக் மார்க்கெட் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு விற்க மாட்டாங்க, குடோன்லேயே இருக்கும். எப்போ விலை ஏறுதுன்னு தெரியுதோ அதை அப்போ விற்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் ஸ்பெகுலேட் பண்ணுறவங்களும், ஷேரில் ஸ்பெகுலேட் பண்ணுறவங்களும் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ அது சொசைட்டிக்கு என்னவாகும், மணி சர்ப்ளஸ் ஆகும் இல்லையா. சர்ப்ளஸ் மீன்ஸ் பணம் அதிகமாகும் சொசைட்டியில். அப்போ சொசைட்டியில் பணம் அதிகமானாவே இன்ஃப்ளேஷன் என்னவாகும், அதிகமாகும். ஸோ இந்த விஷயம்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஆர்பிஐ வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது வந்துட்டு இந்த பிளாக் மார்க்கெட்டில் வந்துட்டு அதிகமாக காய்கறி அந்த மாதிரி விஷயத்த வாங்குறவங்களையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுனால பேங்க்ஸுக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் லோன் கொடுக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு கிரெடிபிலிட்டியை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால இது என்ன மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தட், குவான்டிட்டி கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது தமிழில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது குவான்டிட்டி மெத்தடை வந்துட்டு மறைமுகமான முறை, குவாலிட்டேட்டிவ் மெத்தடை வந்துட்டு நேரடி முறைன்னு சொன்னாங்க. ஆனால் அது இங்கிலீஷில் அந்த மாதிரியான வேர்ட் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஓகேங்களா, வேணால் நோட் பண்ணிக்கிங்க. குவான்டிட்டி மெத்தடை வந்துட்டு மறைமுகமான முறை எனவும், அதாவது கட்டுப்பாட்டு முறையை, கடனளவு கட்டுப்பாடு முறையை மறைமுகமான முறை எனவும், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறையை அதாவது குவாலிட்டேட்டிவ் மெத்தட் நேரடி முறை எனவும் குறிப்பிடுகின்றனர். ஓகேங்களா, ஸோ அடுத்து குவாலிட்டி மெத்தடில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். தமிழில் சொன்னால் நுகர்வோர் கடனை ஒழுங்குபடுத்துதல். ஸோ இதில் என்னென்னா, நுகர்வோர் கடனை ஒழுங்குபடுத்துதல்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அது இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் டவுன் பேமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இப்போ ஹோண்டாய் அப்படின்னா 5 லட்சரூபா கார் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லட்சரூபா பே பண்ணிவிடுவீங்க, ஓகேங்களா, திரும்ப 4 லட்சரூபா வந்துட்டு பேங்க்கு அவங்களுக்கு பே பண்ணிக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக நீங்கள் 5 லட்சரூபா வாங்கி பேங்க் மூலியமாக வந்துட்டு வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காம 1 லட்சரூபா நீங்கள் பே பண்ணால் அவங்க கிரெடிட்னஸ் தெரிஞ்சிடும் இல்லையா, நீங்கள் அந்த கடனை திருப்பி கட்டக்கூடிய ஆளா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மினிமம் டவுன் பேமெண்ட் வந்துட்டு 1 லட்சரூபா பே பண்ணிட்டீங்கனாவே சரி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் வந்துட்டு மீதி 4 லேக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் திருப்பி செலுத்துவதில் எவ்வளோ காலம், அந்த தவணை முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறத எத்தனை தவணையில் கொடுக்குறோம், 36, 48, 60, இந்த எத்தனை தவணையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆர்பிஐ. அப்போ தான் நீங்கள் வாங்குகிற கடன் வந்துட்டு என்ன சொல்கிறது கரெக்டாக திரும்பி கிடைக்கணும் அவங்களுக்கு, அது இல்லாமல் சரியானதாகவும் இருக்கணும். இல்லாட்டினா வாரா கடன் சொல்லுவோம் இல்லையா, அதில் அவங்க ப்ராஃபிட் இல்லை இன்ட்ரெஸ்ட் போகாதுன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கும் தெரில. ஆனால் என்னென்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரமாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அது இன்னொரு பக்கம் அவங்க சர்க்குலேட் விடுவாங்க இல்லையா. ஸோ அது இன்ஸ்டால்மெண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் அளவு அதிகமாகும் போது இன்ட்ரெஸ்ட் கூட சேர்ந்துக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கடன் வெளியே கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மொத்த கடனோட அளவு. ஓகே, ஆமாம், மேக்ஸிமம் ரேஞ்ச் ஒன்று இருக்குல்ல இப்போது. ஓகே ஃபைன், நல்ல கேள்வி. என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பேங்குக்கு ரொம்ப நெருங்கின ரிலேஷன் வச்சுக்கோங்களேன், பேங்க் மேனேஜராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3% வட்டின்னு வச்சுட்டு எனக்கு வந்துட்டு 10% வட்டி வைக்கலாம் இல்லமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வட்டி வைக்க முடியாது இல்லையா. ஸோ ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி எதுவும் வட்டி வைக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஆர்பிஐ வந்துட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, இந்த இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் வட்டி வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறத வந்துட்டு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க, புரியல. ஓகே, ஸோ இப்போ எஸ் பேங்க் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க, 9% கொடுக்குறாங்க. ப்ரைவேட் பேங்க்கு எஸ் பேங்க்னு சொல்லிட்டு 9% வட்டி கொடுக்குறாங்க, கரெக்டாக. ஆனால் மற்ற பேங்க் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதோட கம்மியாக கொடுக்குறாங்க, 8% எதுவாக தான் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு 10 ரூபா போட்டேன்னா எனக்கு அதில் 9 ரூபா வந்துட்டு வட்டி வரும், மற்றதில் 8 தான் வரும். ஆனால் ஜென்ரலாக நான் போய் கடனாக வாங்குகிற லோனுக்கு வந்துட்டு கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான வட்டி தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ பேங்க் நேஷனலைசேஷன் என்ன, எப்போ பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க, 1969ல் எத்தனை பேங்க், 14 பேங்க். அதுக்கப்புறம் 1986. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முறை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்குங்க, 1980ல் 6. ஸோ புரிஞ்சதெல்லாம் இன்ஃப்ளேஷன் என்னென்ட்டு. ஓகேல்ல, ஜென்ரல் இனிமேல் பேப்பரில் வந்து நீங்கள் பாலிசி ரிவ்யூ அந்த மாதிரி ஆர்பிஐயோட இது பார்த்தீங்கன்னாவோ, இல்லை ஜென்ரலாகவே ஹிந்துவில் இன்ஃப்ளேஷனை பற்றி இல்லை ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னாவோ அதில் பேசிக் கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். என்னென்னா ஆர்பிஐ வந்துட்டு மக்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் அவங்க பேசுகிறது எல்லாமே இருக்கும். அவங்க அவங்க சொல்கிற பாலிசிஸ் அவங்க எடுக்கிற மெஷர்ஸ் எல்லாமே மேக்ஸிமமாக பீப்புள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதுலேருந்து
எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுவே கவர்மெண்ட்டோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல்கிட்ட அமௌண்ட் இருக்கணும் இல்லையா, கம்பெனிஸ்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் எக்கனாமிக் க்ரோத் டெவலப் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எப்போ மிஸ்மேட்சே ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் ஜென்ரல், அதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த முறை கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இந்தியன் எக்கானமியில் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் எது எது போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷனும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் தான். ஸோ அதனால் இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, எல்பிஜினா என்ன? எக்கானமியில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே. ஸோ தமிழில் சொன்னால் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஓகே. சரி, இப்போ குளோபலைசேஷனால் இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு, அல்லது வேர்ல்டு என்னென்ன நடந்துச்சு, அது அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன? ஓகே. ஓகே 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 நல்ல பாயிண்ட். ஓகே. ஸோ இந்த சைடு சும்மா ஜென்ரலாக சொல்லுங்க, குளோபலைசேஷன் அல்லது எல்பிஜினால என்ன எஃபெக்ட் வந்துச்சு? சிம்பிளாக சொன்னால் ஒரே பாயிண்ட் சொல்ல, அதுதான் வேர்ல்டு வந்துட்டு ஒரு குறை கீழே வந்துடுச்சு. ஓகே. வேற நம்ம ஒரு ஆர்டரை பார்ப்போம். ஆக்சுவலாக நான் எதுவும் புதுசாக சொல்ல, நீங்கள் சொன்ன பாயிண்ட் இதை ஒரு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, ஒரு அதை வந்துட்டு ஒரு ஆர்டராக இருந்தால் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா. ஸோ ஒரு ஆர்டரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட், எக்கானமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இந்தியான்னு எடுத்துக்கோங்க, இது சம் கண்ட்ரி. ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டார்ட் ஆச்சா? ட்ரேடு பண்ணணும், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வரணும், கரெக்டா? நான் போயிட்டு சவுதி அரேபியாவில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கிருந்து ஜென்ரல் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துட்டு இருக்கணும் இல்லையா, நான் போனால் தான் நாங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ மைக்ரேஷன் ஆச்சா? நான் அங்கிருந்து அங்கே போன மைக்ரேஷன் ஆச்சு, ஆனால் அவங்களும் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஸோ மைக்ரேஷன். இப்போ நான் அங்கே போயிட்டு நான் எதாவது செலவு பண்ணுவேன் இல்லையா, நான் இங்கிருந்து அங்கே போனாவே எதாவது செலவு பண்ணால் தான் அங்கே முடியும். ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோ, ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ. இப்போ நான் அங்கே போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி அங்கிருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே நான் எடுத்துகிட்டு வருவேன், கரெக்டுங்களா? ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இருக்கிற என்ன நினைப்பான்? இங்கே வந்துட்டு அரேபியாவோட பேர் சம்பளம் கிடையாதுங்க, இங்கே பேர் சம்பளம் இல்லை, விளையாடுறதுலேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கிருந்து வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரேன், இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவான்? அவன் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அவனும் மைக்ரேட் ஆவான். ஸோ அவனும் இங்கே வந்துட்டு கேஷ் ஃப்ளோ ஆகும், கரெக்டுங்களா? ஸோ இப்போது நான் பேரிச்சம்பளம் அங்கேருந்து டன் கணக்கில் எடுத்துகிட்டு வரும்போது அவன் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் இல்லையா? இங்கே ஒரு பொருளோட தேவை இருக்குன்னு அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து வாங்கிட்டியாக இருக்கீங்க, நானும் இங்கே வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொல்லுவானா? அப்போ என்னவாகும், கேஷ் ஃப்ளோ மாறி
கேபிட்டல் ஃப்ளோ ஆகுமா கரெக்டா சார் கேபிட்டல் ஃப்ளோ ஸோ இது வந்துட்டு இயர்லி ஸ்டேஜில் ஸோ கேபிட்டல் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் இப்போ யூஎஸ் யூஎஸ் வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டோட பைண்ட் வச்சுட்டு இப்போ என்ன ஆகும் டெக்னாலஜி எப்படி இருக்கும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும் கரெக்டுங்களா ஸோ கேபிட்டல் ஃப்ளோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும் அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃப்ளோ அது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் நீங்கள் சொன்னால் இண்டஸ்ட்ரியலும் டெவலப் ஆகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனால் தான் இண்டஸ்ட்ரியல் ஆகும் கரெக்டுங்களா ஏன்னா ரோடே இல்லாமல் ஒரு ஊரில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா எடுத்துகிட்டு போனாலும் நாலு நாள் ஆகும் ஸோ அப்போ இதுவும் டெவலப் ஆச்சு இதுவும் டெவலப் ஆச்சு ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் டெக்னாலஜி டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆச்சு ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிகளும் கிரியேட் ஆச்சு மல்டிநேஷனல் கம்பெனி டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி சார் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஓகே இல்லை அப்படியே சொல்லலாம் ஆனால் அதோட பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் எப்படின்னா மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னா பிரான்ச்சஸ் எங்கே வேணாலும் இருக்கும் ஆனால் ஹெட்டு அல்லது வந்துட்டு டிசிஷன் மேக்கிங் பாடி ஒரு இடத்துல தான் இருக்கும் இப்போது டிசிஎஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது ஆனால் பிரான்ச்சஸ் சைனாவிலையும் இருக்குது யூஎஸ்லேயும் இருக்குது ஓகேங்களா மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆனால் டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி எப்படின்னா இப்போ ஃபோர்டு எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன் சவுத் ஏஷியாவில் வந்துட்டு ஒரு ஃபோர்டுக்கு ஒரு குவார்டினேட் இருக்காங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்காருன்னா இந்தியா சுற்றி இருக்கிற ரீஜனுக்கு வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் பாடி அவரும் முக்கியமானவராக இருப்பார் ஓகேங்களா அந்த ரீஜனுக்கு என்ன தேவையோ அந்த டெசிஷன் மேக்கிங் பாடியில் அவங்களே இருப்பாங்க அதே மாதிரி யூஎஸில் ஸோ அந்தந்த பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு டெசிஷன் மேக் பண்ணும்போது சீஃபோட சேர்ந்து இவங்களுடைய ப்ரெசண்ட்டும் இருக்கும் ஓகே ஆனால் மல்டிநேஷனல் அந்த மாதிரி இருக்காது ஹெட்டு ஒருத்தர் தான் அவர் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் டிசிஷன் மேக் பண்ணுவார் அது அங்கே இதாகும் ஓகேங்களா ஸோ டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி அதே மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அடுத்து ஜாயின்ட் வெஞ்சர் கிரியேட் ஆச்சு ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே ஜாயின்ட் வெஞ்சர் தான் ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு லிபரலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் கிரியேட் ஆச்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் அது அது எல்லாமே இதில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு லிங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த பக்கம் இருந்து எதுவுமே சொல்லலையே இந்த பக்கம் தான் நிறைய சொன்னாங்க ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே எல்பிஜி வந்ததுக்கப்புறம் தான் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் எல்லாமே அவர் சொன்ன ரீசன் ஒன்று ஏன்னா டொரண்டோன்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்ஸ் இருந்துச்சு தெரியுங்களா ஆ பவண்டோம் பவண்டோம் இருக்குது அது பொள்ளாச்சி சைடில் இருந்தால் க்ரியேட் பண்ணிருக்காங்க ஓ அதான் ஸோ அதான் லோக்கல் கம்பெனியோட இது பண்ண முடியாது காம்படேட் பண்ண முடியாது டெக்னாலஜி அவங்க சூப்பராக இருப்பாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியலும் இதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் டெக்னாலஜி நீங்கள் அதிகமாக டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு மேன் பவர் கிடையாது மேன் பவர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அங்கே தான் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ சைனாவை விட இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஒரு பொருள் கம்மியான விலைக்கு தயாரிக்கிறாங்கன்னு என்ன ரீசன் இந்தியாவில் மெட்டீரியல் இல்லையா என்ன நம்மளோட கம்மியான விலையில சைனா தயாரிக்கிறோம் எதனால அப்படி சொல்ல முடியாதுங்களா குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க சாஃப்ட்வேர் அங்கே அதான் சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு சாஃப்ட்வேர் அங்கே போயிட்டு வந்துச்சுன்னா
அந்த போயிட்டு அது போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போகிறதுக்குள்ளேயே அங்கே டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அது கூட இதுவும் போக ஆரம்பிச்சிடும். கரெக்டு தானே? ஆக்சுவலாக அது எங்கே அனுப்பிச்சா இங்கிருந்து அனுப்பிச்சாங்களோ அங்கே அது போய் கூட சேர்ந்துருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவனும் ஷிப் பண்ணிடுவானுங்க. எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஜென்ரலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அவள் செம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு டெக்னாலஜியும் சூப்பராக பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால் மேன் பவர் கம்மி. எந்த ஒரு விஷயத்துக்கு மேன் பவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் வந்துட்டு லேட் ஆகும். கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்துட்டு மிஷின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் நீங்கள் மேனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டைம் ஆகும் இல்லையா? எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அப்படி டைம் ஆகும்போது அது காஸ்ட் என்னவாகும்? காஸ்ட் அதிகமாயிடுமா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டென்னிஸ் பால் இந்தியாவில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு டென்னிஸ் பால் தயாரிக்கிறதுக்குள்ள ஜாப்பனீஸ் சைனீஸ் கம்பெனி அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு 88 டென்னிஸ் பால் தயாரிச்சிருவாங்களாம். ஸோ டெக்னாலஜி அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ஆனால் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஸோ அவங்க டெக்னாலஜிக்கலாக செம ஸ்ட்ராங். ஸோ அதனால தான் அவங்களோட நீ சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டூப்ளிகேட் ப்ராடக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஓகே ஸோ சரிங்க, இப்போ சைனா ப்ராடக்ட் ஒன்று வாங்கி அது யூஸ் ஆகாமல் டேமேஜ் அல்லது வந்துட்டு ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, வாரண்டி கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கி ஏதாச்சும் இப்போ லைட்டரே இருக்குது, அதை வாங்கி வந்துட்டு அந்த லைட் எரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருக்கீங்களா? அதுக்காக ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி தூக்கி போடுவீங்க, அது வேறு பிரச்சனை. புதுசாக வாங்கி இது பிரயோஜனப்படலை, இது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட மாதிரி ஏதாச்சும் தூக்கி போட்டிருக்கீங்களா? போட்டதில்லை. ஏன்னா அப்படி வர்றதில்லை. ஏன்னா அதான் என்ன விஷயம்னா, அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், மேன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எரர் நிறையா நடக்கும். மெஷின் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எரர் மேக்ஸிமம் நடக்கிற சான்ஸ் கம்மி. ஓகே சார், ஃபைன். அது அதுவும் கரெக்டான விஷயம் தான், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் ட்ரையல் பார்த்த ஃபஸ்ட்டு லைட்டு எரியாமல் போய் வேறு ட்ரையல் பார்க்குறதுக்கு எடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். கலர் மாத் பிடிக்காமல் எடுக்கிறத சொல்லலை. நமக்கு பிடிச்ச கலர் ஒன்று இருக்கும், நம்ம அதில் எரியும் போது எரியாமல் விட்டுட்டு வேறு எடுத்துருக்கீங்களா? இல்லை. ஸோ அதான் அவங்க டெக்னாலஜிக்கலாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் யாருக்கு அதிகமாக இருக்குது? இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன், இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் இது தான். ஓகேங்களா? ஏன்னா இந்தியா வந்துட்டு ரா மெட்டீரியலை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அதை திரும்பவும் ப்ராடக்டாக இந்தியாவில் செல் பண்ணுறான். ஸோ ஒரு சிம்பிளாக சொன்னால் இதுதான், கரும்பு சக்கையை நம்ம குப்பையாக சென்ட் பண்ணால் அவன் பேப்பரை இம்போர்ட் பண்ணுறான். கரும்பு சக்கையை காசு கம்மி, பேப்பருக்கு வேல்யூ அதிகம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இன்றைக்கி மட்டும் இல்லை, ரொம்ப காலத்துக்கு இப்படி தான் இருக்கும் சைனாவோட, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எல்பிஜியோட எஃபெக்ட் வந்துட்டு இதுதான். ஓகே, ஸோ ஓகே, கவர்மெண்ட் வந்துட்டு 1991 20% வந்துட்டு ருப்பியோட வேல்யூ வந்துட்டு டிவேல்யூட் பண்ணாங்க. ஓகேங்களா? எல்பிஜி ஏரால இது மேக்ஸிமம் வந்துட்டு ஃபேக்டை நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ட்ரேட்லேயும் பேங்கிங்கையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமான க்வெஸ்சன்ஸ் இந்த ரெண்டில் இருந்து இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ இவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க 1991 20%? சரி, ஏன் வந்துட்டு வேல்யூ ரெடியூஸ் பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணால் அதனால் என்ன நடக்கும்? எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இம்போர்ட் பண்ணலாமா? இல்லை, இம்போர்ட் அதிகமாகாது, இம்போர்ட் குறையும். வேல்யூ நீங்கள் அதிகமாக கொடுத்து தானே இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதிகமாக கொடுத்து தானே இறக்குமதி பண்ணணும், அப்போ குறையும்ல. ஓகே, இப்போ வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களா, சிம்பிள். ஓகே, ருப்பியோட வேல்யூ டாலருக்கு நிகராக குறையுதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு கான்செப்ட் தெரியும்ல எல்லாத்துக்கும்? யாருக்கும் தெரியாது இல்லை? சொல்லணும், சொல்லணும். ஓகே, ஸோ 40 ருபீஸில் வந்துட்டு டாலருக்கு ஒரு டாலர் வந்துட்டு 40 ருபீஸ் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? 40 ருபீஸில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு $10 வாங்கினுன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 400.
400 ரூபா கொடுத்துருப்பீங்க கரெக்டா சரி அதுவே இப்போ ஒரு டாலரோட வேல்யூ சரி 65 ரூபாய்னு வச்சுப்போம் போச்சு இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ 10 டாலர் கொடுக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு கொடுப்பீங்க சோ 40 ரூபாய் இருந்த போது ஒரு டாலர் வந்துட்டு 400 ரூபாய் கொடுத்து 10 டாலர் வாங்குறீங்க இப்போ 650 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறீங்க இப்போ உங்களுடைய பணத்தோட மதிப்பு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா கம்மியா ஆயிடுச்சு நிறைய கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கும் போது அதுக்கு மதிப்பு அதிகம் உங்களுது கம்மி சோ பணத்தோட வேல்யூ குறஞ்சிடுச்சு புரிஞ்சதுல சரி இப்போ ரூபி வந்து 40 ரூபாய் இருக்கு ஜெனரல் 40 ரூபீஸ் இருக்குன்னு வெச்சுக்கங்க 45 இருக்குன்னு வெச்சுக்கங்க ஓகே இது டிவேல்யூட் பண்றீங்க 5 ரூபாய் அப்ப இது எவ்வளவு ஆகும் பணத்தோட மதிப்பு குறைக்கறீங்க 50 ரூபாய் ஆகுமா 45 ரூபாய் ஆகும் 50 ரூபாய் ஆகும் டாலருக்கு ஈக்குவலா ஓகேவா கவர்மெண்ட் குறைக்கலாம் புரியல அதுதான் சொல்றேன் என்னன்னா நீங்க உங்களுடைய பணத்தோட மதிப்பை வந்துட்டு கூட்டுறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உங்களுடைய காசு எவ்வளவு வேணும் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு இப்ப வந்துட்டு இப்ப யுஎஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா இப்போ யூஎஸோட டாலர் வந்துட்டு இந்தியாவுக்கு ஏன் அதிகமாக தேவைப்படுது ரெண்டு விஷயம் யூஎஸ் டிரான்சாக்ஷன் தான் அதாவது டாலர் தான் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக டிரான்சாக்ட் பண்ணுறீங்க ஒரு கண்ட்ரியில் இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நீங்கள் கோல் வாங்கணும் அப்படின்னா எதை கொடுத்து வாங்குவீங்க டாலர் ஸோ நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்துட்டு எண்ணெய் எடுக்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் டாலர் நீங்கள் யூஎஸில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் டாலர் ஸோ எல்லா பக்கமே டாலர் மூலியமாக நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு அதுதானே அதிகமாக வச்சுருக்கணும் நீங்கள் கையில் ஸோ அவனுடைய வேல்யூ வந்துட்டு என்னவாகுது இந்த டாலரோட வேல்யூ அதிகமாகிடுது எந்த பணத்துக்கு தேவை அதிகமாக இருக்கோ அப்போ அந்த பணத்தோட வேல்யூ அதிகமாகிடும் ஸோ இப்போ சைனா வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற காரணம் என்னென்னா அங்கிருந்து நிறைய பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா அவன் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறான் ஓகேங்களா ஆனால் அவனுடைய தேவைக்கு அவன் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறதில்ல புரியுதுல்ல அவனுடைய தேவைக்கு அவன் ஃபாரின் கண்ட்ரிலிருந்து எதையும் இம்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அவனுக்கு வந்துட்டு வேற கண்ட்ரிஸோட டாலரோ அல்லது ரிசர்வோ ரொம்ப அதிகமாக வேணுங்கிறது இல்லை ஏன்னா அவன் அவனுடைய கண்ட்ரிக்குள்ளேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு அவன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஓகேங்களா ஸோ இப்போ அவனுடைய கரன்சி தான் மற்ற நாட்டுக்கு தேவை இருக்கு ஓகேங்களா ஸோ என்னன்னா இந்தியாவோட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உண்ட சிலகோட எங்கிருந்து வந்ததா சொன்னாங்க சைனாவிலிருந்து இப்போ நாம் என்ன பண்ணுவோம் சைனான்னு கரன் அவனு விலை கம்மியாக விற்கிறான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறத விட அது விலை கம்மி அப்போ நம்ம உடனே எந்த கரன்சி போய் பார்ப்போம் வாங்குவோம் சைனீஸ் கரன்சி ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு டாலர் வந்துட்டு 45 ரூபாயில் இருந்தபோது நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அளவான அமௌண்ட் வாங்குவீங்க இப்போ அரிசி வந்துட்டு 1 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களா இதே ஒரு டாலரோட வேல்யூ 50 ரூபா இருக்குது அப்போ உங்களுக்கு அரிசி எவ்வளோ கிடைக்கும் 1 கிலோவோட கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் இல்லையா ஸோ எக்ஸ்ட்ரா பொருள் வந்து நீங்கள் வாங்குவீங்க கரெக்டாக ஸோ அதனால தான் 1991 வேல்யூ வந்துட்டு குறைச்சும் போது நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட் அதிகமாக வாங்கும்போது என்ன டெவலப் ஆயிருக்கும் எக்ஸ்போர்ட் டெவலப் ஆயிருக்குமா இப்போ எக்ஸ்போர்ட் டெவலப் ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் என்னவாகும் ரிடியூஸ் ஆக ஆரம்பிச்சது புரிஞ்சுதா புரியலையோ ஓகே இப்போ ஒரு டாலரோட விலை 45 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே கரன்சிக்கு 45 ரூபா இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு டாலருக்கு ஈக்குவலாக அதை 50 ரூபாயாக மாற்றுறாங்க ஓகே 45 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு டாலரை இப்போ நீங்கள் 50 ரூபா கொடுத்து தான் வாங்கணும் இப்போ நான் யூஎஸ் ஓகேங்களா நான் வந்து ஒரு யூஎஸ் சிட்டிசன் வச்சுக்கோங்களா நான் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களா நான் ஒரு டாலர் எடுத்துகிட்டு வரேன் இது டிவேல்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டாலருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க 45 ரூபா கொடுத்துருப்பாங்க அப்போ நான் அதை வச்சு 1 கிலோ ரைஸ் வாங்கிட்டு போயிருப்பேன்
இப்போ டிவேல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு எவ்வளவு தருவாங்க ஒரு டாலருக்கு 50 ரூபாய் தருவாங்க அப்ப நான் கண்டிப்பா 1 கிலோவை விட அதிகமா எடுத்துட்டு போவேன் சோ அப்ப என்ன ஆகும் நிறைய வந்து நான் வாங்க ஆரம்பிப்பேனா கரெக்ட்டா நிறைய வாங்க வாங்க டாலர் உள்ள வருமா டாலர் உள்ள வரும்போது கரண்ட் அக்கவுண்ட் டிபிசிட் என்ன ஆகும் குறைய ஆரம்பிக்கும் நம்மளது வெளிய போனா பிரச்சனை இல்லங்க ஸ்ட்ராங் ஆகும்ல அதுதான் முக்கியம் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் டாலரோட வேல்யூ ரிசர்வ் வந்துட்டு அதிகமாக்கணும் சோ ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்களா வெளிநாட்டில இருந்து அது என்ன ஆகும் அதிகமா கொடுத்தா நீங்க இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சோ அதனால தான் இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஆயில் இதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணும்போது விலை விலை என்ன ஆயிருச்சு அதிகமாயிருச்சு சோ அது ஒரு ஜெனரலா ஒரு கால்குலேஷன் இருக்கு என்னன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு டாலர் இந்தியன் ரூபியோட வேல்யூக்கு ஈக்குவலா 1 ரூபாய் குறஞ்சதுன்னு வெச்சுக்கங்களா இந்தியா ஆயில் வாங்குறப்போது 8000 கோர் வந்துட்டு அதிகமா காசு கொடுக்கணும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்பிஐ வந்துட்டு 62 ல இருந்து 63 ஆனாவே வந்துட்டு உடனே எல்லாரும் பரபரப்பு ஆயிடுவாங்க அதுக்கு என்ன ரீசன்னா இதுதான் 62 ல இருந்து 63 1 ரூபாய் இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் ஆயில் ஆயில் कंट्रीஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும் அப்படினா 8000 கோர் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இன்னொன்னு என்னன்னா கச்சா எண்ணெய் வந்துட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 டாலர் அதிகமாச்சு அப்படினா இந்தியா எவ்வளவு பே பண்ணணும்னா 4000 டாலர் 4000 டாலர் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் இந்தியா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டியது இருக்கும் மொத்தமா இந்தியா வாங்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டோட கால்குலேட் பண்ணும்போது சோ அப்ப ஒரு நாளைக்கு டாலரோட வேல்யூ ஒன்னு குறஞ்ச ஐ மீன் 62 ரூபாயில இருந்து 63 ரூபாய் ஆகி அல்லது 1 ரூபாய் அதிகமாகி கச்சா எண்ணெய் வந்துட்டு 1 டாலர் வந்துட்டு இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா இந்தியா எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணும் 12000 டாலர் அதிகமா பே பண்ணும் ஓகேங்களா சோ அதனால தான் ஆர்பிஐ வந்துட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க வேல்யூ குறைக்கணும் குறைக்கணும் அப்படி எக்ஸ்ட்ரா செலவு இப்போ டாலர்ல தான கொடுத்தாகணும் இந்த 12000 டாலர டாலர்ல தான கொடுத்தாகணும் சோ அப்ப ரிசர்வ் குறையும் தானே ஓகே சோ அதான் ரூபியோட வேல்யூ வந்துட்டு டிப்ரிசியேட் ஆகவும் கூடாது வேர்ல்ட் கச்சா எண்ணெயோட அளவு வந்துட்டு அதிகமானாலும் இந்த பிரச்சனை அதனால தான் இந்தியால வந்துட்டு விலைவாசி அதிகமாகிறது ஓகே சோ இந்த டிப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு நிமிஷம் இந்த டிப்ரிசியேஷன்ங்கிறது மார்க்கெட் டிசைட் பண்றது டிவேல்யூஷன்ங்கிறது கவர்மெண்ட் steps okay la chalo aur government spend pandrathu porth irukku eppdin kettingna ipo black money eduthu varanga vechukengla 10000 crore eduthu varanga india ku 15000 crore kadan irukku appo adu ullaye varadu ana aduve ulla eduthu vandute government spend pannachu vechukengla kandipa adhigamagum ena adu ipo yaaru kitta poga avanga eduthu vara kaasu கண்டிப்பாங்க அப்படி இருக்கணும் எனக்கு ஆசை ஆனா இப்ப காங்கிரஸ் அது உள்ள எடுத்துட்டு வந்தா அது யார்கிட்ட போகும் காங்கிரஸ் கிட்ட தான் போகும் காங்கிரஸ் அதுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுப்பாங்க தேர்தல் நடக்கிற அன்னைக்கு யார் அடிமட்ட அடியாளா இருக்காங்களோ எலெக்ஷன் கொடுப்பாங்க அப்புறம் அது அப்படியே சொசைட்டிக்கு போகும் ஒண்ணுமே இல்லாம போயிடும் விஷம் அங்க இருக்கும் வரைக்காவது இருக்கு இருக்குன்னு இருப்பாங்க கொண்டாந்துட்டாங்கன்னா எல்லாமே போயிடும் அதனால அது அங்க இருக்கதாங்க சேஃப் அங்கே இருக்கட்டும் புரியல அவங்க எடுத்துட்டு வர மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ குறைஞ்சபட்சம் 40 வருஷத்துக்கு மேல யார் ரூல் பண்ணியிருக்கா காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும்தான் ஸோ அப்போ அதுல மேக்சிமம் பணம் யாரோட தான் இருக்கும் காங்கிரஸ் தான் அக்கா மற்றவங்களும் இல்லாமல் இல்லை மற்றவங்களும் இருக்கு ஆனால் இவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இவங்க இருக்க வரைக்கும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த வர்றவங்களும் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்புறம் இவங்க சம்பாதிக்கணும்ல ஓகே ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரு ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க எல்பிஜியில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ண வேணாம் கேட்டுக்கங்க நான் சொல்லிடுறேன் நீங்கள் புக்கில் படிக்கும்போது படிச்சுருங்க
தொழில் தொடங்குவதற்கான உரிமம் பெறுதலை ரத்து செய்தல். இங்கிலீஷில் சொன்னால் ஸ்கிராப்பிங் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் ரெஜியூம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இவங்க இது வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. சிலதுக்கு வந்துட்டு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹசார்டஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ கெமிக்கல், அதுக்கப்புறம் லிக்வேர், அதுக்கப்புறம் ஒரு சில அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிறது எல்லாமே லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அது போக மற்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய லைசன்ஸுக்குன்னு இவங்க சிரமப்பட வேண்டியது இருக்குது. அப்போ தான் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கான தடை செய்யப்பட்ட வாணிக நடைமுறை சட்டத்தை திருத்தி அமைத்தல். என்னென்னா பப்ளிக் செக்டார்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு குறைச்சிருந்தாங்க, ஓகேங்களா? ஏன்னா நேருவோட பாலிசி சோசியலிஸ்ட் ரஷ்யனோட இதில் இருந்துச்சு. எப்பவுமே கம்யூனிஸ்ட் இது வந்துட்டு எப்பவுமே ப்ரைவேட்டுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பொதுத்துறை நிறுவனத்துக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசின் பல்வேறு கட்டுப்பாடுகளை திருத்தி அமைத்தல். இங்கிலீஷில் சொன்னால் வித்ட்ரா ஆஃப் தி மெனி கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதான் கவர்மெண்ட் ரொம்ப எல்லாத்துலேயும் என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிற விஷயத்த குறைச்சிட்டாங்க. அப்புறம் தனியார் மயமாக்கலை ஊக்குவித்தல், ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரைவேட்டைசேஷன் ப்ரோக்ராம். இதை அடுத்து சொல்கிறேன் சார். ஸோ ஷார்ப் ரிடக்ஷன் இன் தி டாரிஃப் ரேட்ஸ், சுங்க வரிகளை வெகுவாக குறைத்தல். ஸோ ஏன் சுங்க வரி குறைக்கணும்? ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு வர்றது சுங்க வரி மூலியமாக தான் எடுத்துகிட்டு வர முடியும் இல்லையா? அதனால் ஸோ சேஞ்ச் ஓவர் டு மார்க்கெட் டிட்டர்மைனட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிசைட் பண்ணது அப்படின்ட்டு. ஸோ அது எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஸ்பெகுலேட்டர்ஸ் தான் வந்துட்டு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இந்தியாவோட கரன்சி வேல்யூ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் சோல் ஃபேக்டர் இல்லை, அவங்களும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கையோட ரொம்ப பெரிய மாற்றங்கள்னு சொன்னால் இதுதான், ஓகேங்களா? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எல்பிஜியோட ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். புரியுதில்ல? ஓகே. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது எல்பிஜியோட ரொம்ப பெரிய அவுட்கம். ஸோ இதில் சொல்லாமல் விட்டது ரெண்டு விஷயம், எல்பிஜினால் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது என்டர்பிரனர்ஷிப் க்ரியேட் ஆச்சு, கரெக்டுங்களா? என்டர்பிரனர்ஷிப்னால் தொழில் தொடங்குறது வந்துட்டு அதிகமாச்சு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுடைய பொருளுக்கு வந்துட்டு தேவை இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படிங்கும்போது நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய மேனேஜரியல் கெப்பாசிட்டி அதிகமாகும், அதை நிர்வகிக்கும் தன்மை வந்துட்டு என்னவாக இருக்கும், அதிகமாகும், ஓகேங்களா? சரி, இப்போது எல்பிஜி வந்ததுனால நமக்கு என்ன லாபம்? இப்போ சொன்னதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா, ஓகே, வேலை வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், வேற, ஓகே, அது சொன்னதே அது போக அப்படி கரெக்டாக சொல்லிட முடியுங்களா? எக்கனாமிக் க்ரோத். ஆனால் எக்கனாமிக் க்ரோத் வாழ்க்கை தரத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லையே. ஓகே, சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ட்டு. ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆச்சு, நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எல்பிஜியில் ரொம்ப பெரிய இன்னொரு இது என்னென்னா பிரிண்ட் மீடியா வந்துட்டு உங்களுக்கு நிறையா வர ஆரம்பிச்சுது, கரெக்டுங்களா? ஸோ மீடியாஸ் வந்துட்டு பூம் ஆக ஆரம்பிச்சது எல்பிஜிக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் நடந்துச்சு, ஓகே? ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்ட்டு, அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எக்கனாமிக் க்ரோத் ஒரு சிலரோட டெவலப்மெண்ட்னால கூட நடக்கலாம், ஆனால் வாழ்க்கை தரம் அப்படி நடக்கணுமா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மக்கள் எல்லா மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு அந்த ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் உயரணும் இல்லையா, அவங்களுக்கு அடிப்படை தேவை என்ன, உணவு உடை,
அது கூட மருத்துவம் கல்வி அதுவும் முக்கியம் எல்லாமே ஓகேங்க இப்போ சிம்பிளா சொல்றேன் கேளுங்க இந்தியாவுல யார் ரொம்ப பெரிய பணக்காரங்க அம்பானி அடுத்து டாடா அடுத்து ஜிண்டால் இருக்காங்க வச்சுங்க இப்போ நீங்க சொல்றபடி பாப்போம் இந்தியாவோட ஜிடிபி எடுத்துக்கங்க இதுல மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட்டர் யாரு எல்லாமே ரிலையன்ஸ் குரூப்ஸ் ஸோ இப்போ ஜிடிபி வந்துட்டு ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்களா இதில் 3% வந்துட்டு யாரோட தான் இருக்கும் ரிலையன்ஸோட தான் இருக்கும் மீதி இருக்கிறது 1% வந்துட்டு அது போக இருக்கிற பெரிய கம்பெனிஸ் இருக்கும் அப்போ 4% வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத் யார் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு 4 பேர்த்த மட்டும் அப்போ மீதி இருக்கிற சாரி 100 கோடிக்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களோடது இல்ல அதாங்க ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா வந்துட்டு பணக்கார நாடு கிடையாது பணக்காரளுடைய நாடு அப்படிம்பாங்க இப்ப தல வருமானம்னு போடுவாங்க இல்லையா அது எப்படி போடுவீங்க நீங்க மொத்த கண்ட்ரியோட வருமானம் பாபுலேஷன் சோ மொத்த கண்ட்ரியோட வருமானத்துல இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களா அந்த 100 ரூபாயில 90 ரூபா வந்துட்டு இவங்களில் தான் மட்டும்தான் இருக்கும் கரெக்டா மீதி இருக்கிற 10 ரூபா தான் வந்துட்டு நம்மள மாதிரி ஆளுங்க கொடுக்குற வருமானம் ஆனால் மொத்தமாக போடும்போது நான் 100க்கு தான் போடுவோம் ஆனால் ஜென்ரலாக எப்படி போட்டிருக்கணும்னா 10/100 தான் போடணும் இவங்க கழிச்சிட்டு நம்ம தலை வருமானம் போட்டிங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாக்குள்ளேயே நின்றோம் ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கு 34000 ரூபா என்னமோ இருக்கு ஓகே ஸோ இந்தியாவோட எக்கானமி இது பண்ணுற டிசைட் பண்ணுறதில் இவ்வளோ பிரச்சனை ஓகே சரி நான் இந்த இதில் கான்செப்டில் சொல்கிறேன் அது புக்கில் வந்துட்டு ஒரு 4 இதுவாக கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பார்த்துக்குங்க என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கரெக்டாக யாராவது சொல்லுவீங்க பார்த்த ஃபஸ்ட் பாயிண்ட்டாக யாருமே சொல்லல ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு சாய்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது இல்லை கரெக்டுங்களா ஸோ டிவிக்கே நிறைய சாய்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பிபிஎல் ஒனிடா ஆ வீடியோ கார்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமஸாக பிபிஎல் ஒனிடா தான் இருந்துச்சு யாரோ ஒருத்தர் கொம்பு வச்சுட்டு வருவார் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நிறையா வந்திருக்கு ஓகே சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அடுத்து சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ராடக்ட்டுக்கு எங்கே மார்க்கெட் இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும் எல்பிஜி ஓப்பன் பண்ணல அப்படின்னா இந்தியானோட கார் கம்பெனி வந்துட்டு சைனாவிலேயோ அல்லது வந்துட்டு பிரிட்டன்லேயோ இது பண்ண முடியாது ஓகேங்களா லேண்ட் ரோவர் வந்துட்டு டாட்டாட்டிருந்து யார் வாங்கியிருக்கா சாரி ஃபோர்ட்ருந்து யார் வாங்கியிருக்கா டாட்டா அது தெரியல ரீசெண்டாக இதுதான் இஷ்யூவை பார்த்துட்டேன் சார் அதான் இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனி ஒன்றில் வந்துட்டு அக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்குன்னா எல்பிஜி நடந்தோம் அப்படி இல்லாமல் இருந்தால் அது நடந்திருக்காது ஸோ மார்க்கெட் சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஓகேங்களா அதுக்கடுத்து சாய்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டாக தான் இருந்துச்சுங்க ஸோ அதனால தான் கரண்ட் அக்கௌண்ட் லிஸ்ட் இவ்வளோ முடி இதாச்சு இருந்தாலும் ரொம்ப பெருசாலாம் இது இருக்காது இப்போ ரஷ்யாவோடலாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனால் க்ளோஸ்டு கண்ட்ரீஸோட மட்டும்தான் ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல ஸோ அப்போ இருந்த அந்த கோல்டு வார் யாரான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸும் அதுக்கு நமக்கு சாதகமாக இல்லை அந்த டைமில் ஓகே ஸோ அடுத்து சாய்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஸோ இந்தியன் கம்பெனியில் ஒன்றில் வந்துட்டு ஜாயின் வெஞ்சூரில் ஃபாரின் கம்பெனி இருக்கிற ஒருத்தர் கூட வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் வால்மார்ட் எக்ஸாம்பிள் ஓகே வால்மார்ட்டு கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆர்கிமிட்டல் ஃபேமஸான ஸ்டீல் கம்பெனி வேர்ல்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ அவங்க இந்தியன் ஜாயின் வெஞ்சர் கூட பண்ண முடியும் ஓகே ஜாயின் வெஞ்சர் ஏர்டெலோட சேர்ந்துருங்க பாரி ஏர்டெலோட சேர்ந்து இது பண்ண ஆமாம் லூதியானாவில் வந்துட்டு அவங்க இதாச்சு அது ஒரு பிரச்சனையாச்சு என்னென்னா 15% இல்லை இவங்களுக்கு ஸோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்கனாலே இவங்க கம்பெனியோட ஓனர் தானே ஓகேங்களா பாண்டுக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ என்னன்னா பாண்டு வச்சுருக்கோம் வந்துட்டு கம்பெனியோட ஓனர் கிடையாது அவங்க வெறும் கடன் கொடுத்து வட்டியோட கடனை வாங்கிக்கிறவங்க சரி
ஆனால் ஷேர் வச்சுருக்கிறவங்க கம்பெனியோட பாதி ஓனர். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் இருக்கோ நீங்கள் அவ்வளோ பர்சன்டேஜ் கம்பெனிக்கு ஓனர். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் வந்துட்டு எஃப்டிஐ வருது இல்லைங்களா, அதில் ரெண்டு ரூட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்குது, டைரக்ட் ரூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ மூலிமா வந்துட்டு ஃபண்டு வரலாம், 51% இருக்கணும். ஆனால் 35 தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான், 35 தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் அந்த இந்த ரூட், ஆர்பிஐ ரூட். எஃப்டிஐ உள்ளே வருது இல்லைங்க, பணம் எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க ரெண்டு வழியாக தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஒன்று வந்துட்டு ஆர்பிஐ மூலிமா எடுத்துகிட்டு வரலாம், இன்னொன்று ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது தமிழ் என்னென்னா, அந்நிய முதலீட்டை ஊக்குவிக்கும் வாரியம், எஃப்ஐபிபின்னு சொல்லுவாங்க. 51% மேலேயோ அல்லது இந்த 35 இது சொன்ன இல்லைங்களா தொழில் இதுங்க, அதுக்கு அது இல்லாமல் மற்றதுலேயே எடுத்துகிட்டு வரும்போது இது மூலியமாக எடுத்துகிட்டு வர முடியும். புரியுதுல்ல? புரியல? புரிஞ்சுனாலும் புரியலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்களே. 35 முன்னுரிமை தொழில். ஓகேங்களா? நீங்கள் இது பண்ணும்போது எந்தெந்த இதில் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ எஃப்டிஐ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அது இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸில் அல்லது டெலிகாமில், அதுக்கப்புறம் ஃபார்மசி அந்த இதில், அதுக்கப்புறம் ரீட்டைல், மல்டி பிராண்ட், சிங்கிள் பிராண்ட், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெட்டில் பார்த்துட்டு என்னென்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன? இம்போர்ட். ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு என்னது, பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ரெண்டு இருக்குது, என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, படிச்சிருக்கீங்களா? இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லாம் ஒரு வருஷத்தில், ஓகேங்களா, ஒரு கண்ட்ரி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் என்னது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா எவ்வளோ இம்போர்ட் பண்ணி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் எதுலனா விசிபிள் கூட்ஸ், விசிபிள் ஐட்டம்ஸ், அது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகேங்களா? இதில் வந்துட்டு எவ்வளோ பணம் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, அது மொத்தமாக சொன்னால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது விசிபிளாக இருக்கிற கூட்ஸில் வந்துட்டு எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உள்ளே போய் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வெளியே போயிருக்கு. ஓகேங்களா? விசிபிள் ஐட்டம்னா என்னென்ன சொல்லலாம், ரா மெட்டீரியல்ஸ், கூட்ஸ். புரியல? அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், மெஷினரிஸ் எல்லாமே வந்துட்டு எதில் வரும், விசிபிள் ஐட்டம்ஸ். இன்விசிபிள் ஐட்டம்ஸ்னா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, அதோட பேங்கிங் வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறீங்களா, பேங்கிங் சர்வீசஸ், டூரிசம், அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாமே எதில் வரும், இன்விசிபிளில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு என்னென்னா, அந்த வருஷத்தில் எவ்வளோ வந்துட்டு மணி உள்ளே வந்து எவ்வளோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிறதுல கால்குலேட் பண்ணி போட்டால் அதில் கரண்ட் அக்கௌண்ட்.
எஃப்டிஐ எடுத்துட்டு வர்றது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். ஓகேங்களா? எஃப்டிஐ, அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு லோன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லோனுமே வந்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வரும். அது கூட கிராண்ட்ஸ் வந்துட்டு சில கண்ட்ரிஸ் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு. லோனுக்கு கிராண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல? லோனா வட்டியோடு திருப்பி கொடுக்கணும், கிராண்ட்னா வந்துட்டு நீ கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ அந்த கிராண்ட்ஸும் வந்துட்டு எதில் வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். சிம்பிளாக சொன்னால், ஓகே இப்போ வந்துட்டு வேர்ல்டு பேங்க்கிட்ட வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோசியலில் இந்தியாவில் வந்துட்டு மால் நியூட்ரிஷன் நிறையா இருக்குது. ஓகேங்களா? மால் நியூட்ரிஷனை தெரியும்ல, சத்து பற்றாக்குறை. ஓகேங்களா? ஒரு அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஹாக்கியில் வந்துட்டு அண்டர் 18ல வந்துட்டு கப்பு வாங்கினோம், ஞாபகம் இருக்கா? பஞ்சாப் தானே அவங்க, இல்லை அண்டர் 16 நினைக்கிறேன். ஒரு அந்த ஹாக்கி டீம் பொண்ணுங்க, அவங்க வந்துட்டு ஜெர்மனில் நடந்த மேட்ச்சில் வந்துட்டு சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் விளையாண்ட பொண்ணுங்களில் 9 பேருக்கு மால் நியூட்ரிஷன். அவங்க என்ன சொன்னாங்க, ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபேமஸான கோச் ஒருத்தர், அவர் என்ன பேட்டி கொடுத்துருந்தார் அப்படின்னா, மால் நியூட்ரிஷனோட 9 பிளேயர்ஸை வச்சு விளையாண்டதே பெரிய விஷயம், இவங்க வந்துட்டு ஐரோப்பியன் பிளேயர்ஸோட இவ்வளோ ஈக்குவலாக காம்படேட் பண்ணி ஜெயிச்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஸோ மால் நியூட்ரிஷன் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்கவே கூடாது. அது கரெக்டாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கோ அல்லது வந்துட்டு ஜென்னோ ஃபீமேல் யாராக இருந்தாலும் அவங்க மால் நியூட்ரிஷனே இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க மால் நியூட்ரிஷனோட விளையாண்டு ஜெயிச்சதும் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களை யாரும் பிரசிடென்ட்டோ கூப்பிட்டு இது பண்ணல, ப்ரைம் மினிஸ்டரும் கூப்பிட்டு இது பண்ணல. அந்த மாதிரி இருந்தால் நியூஸ் பெருசாக வந்துருந்துருக்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாத கிட்ட கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி மால் நியூட்ரிஷன் இருக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த கண்ட்ரி டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சு, பணம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த மால் நியூட்ரிஷன் வந்து அவங்கள வந்துட்டு அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் 15 கழித்து கொடுத்தா போதுன்னு சொன்னால் அது வந்துட்டு லோன். ஓகேங்களா? கிராண்ட்ஸுங்கிறது இப்போ வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு தடுக்கிறதுக்காக காசு கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் போடுற பட்ஜெட்டில் பாதி பட்ஜெட்டுக்கு உண்டான பணம் யூஎஸ் கொடுக்குற கிராண்ட்ஸில் தான் இருக்குது. அவங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா, அவங்க வந்துட்டு யூஎஸ் பேஸ் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக எல்லாமே தேவைப்படாத கொடுத்தாகணும். அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கலாம், அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ல்டு பேங்க் கொடுத்த லோனை இந்தியா வந்துட்டு வட்டியோட 15 கழிச்சு கொடுக்கணும், இது கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு காசு நிறையா இருக்குது, அவங்களுக்கு தேவை பாகிஸ்தானில் ஒரு பேஸ், அது லோன். ஓகே, இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு போகிறதா? ஸோ ஷார்ட் டேர்ம் கரெக்டு தானே, ஒரு வருஷத்தில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு, அடுத்த வருஷம் அது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எஃப்டிஐ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பெரிய லாங் டேர்ம், எஃப்டிஐ ரொம்ப பெருசு, லோன் அப்படி தான், கிராண்ட்ஸ் வந்துட்டு சொல்ல வேண்டியதில்லை, அது எப்போ கொடுக்கணுங்கிறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது கரண்ட் அக்கௌண்ட், இது கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்தியா கரண்ட் அக்கௌண்ட் டிபிசிட் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கிறத எடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட சொன்னாங்க. ஆனால் அப்படி தான் பாதி போட்டு தான் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டோம் நம்மளே. ஓகேங்களா? ஆனால் அந்த டைமில் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஐஎம்எஃப்ட்டிருந்து காசு வாங்க சொல்லியிருப்பாங்க. ஐஎம்எஃப்னா என்ன? மானிட்டரி ஃபண்ட். அவங்க எதுக்கு? ஸோ அதான் ட்ரேடு பண்ணும்போது இந்த கரண்ட் அக்கௌண்ட் டிபிசிட் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு பணம் கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு ஷார்ட் டேர்மாக வந்துட்டு ஐஎம்எஃப்ட்டிருந்து பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்மில் ஆனால் ஒன்லி எக்கானமி டெவலப்மெண்ட். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஆனால் இது வேர்ல்டு பேங்க்கு, வேர்ல்டு பேங்க் லாங் டேர்ம் சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இல்லைங்க, வாங்கல. அப்படியே வாங்க சொன்னாங்க, அப்புறம் இவர் சுபாரா வந்துட்டு வேண்டியதில்லை, மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட் டிபிசிட் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, அவர் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால ஓரளவுக்கு மேனேஜ் ஆயிடுச்சு.
ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஆக்சுவலாக அதில் புக்கில் நிறையா இது இருக்கும், எந்த வருஷம் க்ரியேட் பண்ணாங்க என்ன இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கான்செப்ட் இது தான் ஐஎம்எஃப்க்கு வேர்ல்டு பேங்க்குக்கு. என்னென்னா ஐஎம்எஃப் வந்துட்டு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம், இது வந்துட்டு லாங் டேர்ம், இது வந்துட்டு எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன், இது வந்துட்டு சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் இல்லை டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் அதிகமாக கான்சன்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஏன்னா எக்கானமிக் க்ரோத் எங்கே அதிகமாக இருக்கும்? டெவலப்டு கண்ட்ரிஸும் டெவலப்பிங் கண்ட்ரிஸும். ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஆனால் வேர்ல்டு பேங்க்கு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே யார் கான்சன்ட்ரேட் பண்ணுவா? வேர்ல்டு பேங்க் தான். ஏன்னா சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு அங்கே தான் தேவைப்படுறதா இருக்கும், கரெக்டாக. டெவலப்டு கண்ட்ரிஸை வந்துட்டு சொசைட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரிஸில் டெவலப்டு கண்ட்ரிஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அது சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ், லீஸ்ட் டெவலப்பிங் டெவலப்டு கண்ட்ரிஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஐஎம்எஃப் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவன் கொடுக்குறது யாருக்கு கொடுக்குறான்? க்ரோத் இருக்கிற கண்ட்ரி இல்லை க்ரோத் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரி. ஆனால் அங்கே டெவலப்பே இல்லை, அவன்கிட்ட நிறைய லோன் போட்டால் வாங்க மாட்டான், அதனால் அவனுக்கு அதிகமாக கொடுக்கும். பட் அதுக்காக இங்கே கொடுக்க மாட்டான்னு இல்லை, இங்கேயும் கொடுப்பான், ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஐஎம்எஃபோட சீஃப், வேர்ல்டு பேங்கோட சீஃப் நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஐஎம்எஃப் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன் லகாடி, வேர்ல்டு பேங்க் மறந்துட்டேன், ஆனால் பார்த்துக்குங்க நீங்கள், ஓகே. புரியல, இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க. ஒவ்வொரு அந்த எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ, லிசன், லிசன் லிசன், இந்த ஐஎம்எஃப்க்கும் வேர்ல்டு பேங்க் அமௌண்ட் எங்கேருந்து வருதுன்னா, ஐஎம்எஃப்க்கு வந்துட்டு அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அமௌண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஐஎம்எஃப்ல கொடுத்துருக்கிற வேல்யூவை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு பாலிசிக்கு எவ்வளோ டிசிஷன், இப்போது செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது இல்லைங்களா, ஓகே, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அதில் ஓட்டு போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்துட்டு வேல்யூ அதிகம். இந்தியாவுக்கு வந்துட்டு 8th நினைக்கிறேன், 8th பொசிஷனில் இருக்குது, சைனா வந்துட்டு 5th இருக்குது. எப்பவும் போல யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு. புரியல, ஆ ஓகே ஃபைன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்க, 1.9%. ஸோ வேர்ல்டு பேங்க் முடிஞ்சது, ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃபும் வந்துட்டு நீங்கள் புக்கில் பார்த்துக்குங்க, ஃபேக்ட் எல்லாமே அதில் இருக்கும், நான் ஜென்ரல் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காட் தெரியும்ல, காட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஸோ அது வந்துட்டு உருகுவே ரவுண்டில் தான் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க, ஜென்ரல் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஓகேங்களா, நீங்கள் படிச்சுக்கோங்க. காட்டில் வந்துட்டு மொத்தம் 7 ரவுண்ட் இருக்குது, அந்த 7 ரவுண்டுமே உருகுவே ரவுண்டுன்னு உருகுவே சுற்று பேச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில், சொன்னோம் கேட்ட முக்கிட்ட நடந்துச்சு இல்லை. ஓகே, ஸோ அதில் என்னென்னா கண்ட்ரிஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும், யாரும் யாரையும் வந்துட்டு ஏமாத்திடக்கூடாது. ஐ மீன் ட்ரேட் பண்ணும்போது ஒருத்தருக்கு அதிகமாக பாசிபிள் ஆகவும் இன்னொருத்தருக்கு வந்துட்டு சாதகமாக இல்லாமல் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அது ஒரு அக்ரிமெண்ட் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1995 அப்புறம் வந்துட்டு WTO சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக கிரியேட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ காட்டில் இருந்த அதே பவர் வந்துட்டு அதை விட எக்ஸ்ட்ராவாக WTOக்கு இருக்குது. ட்ரேட் சம்மந்தப்பட்ட எந்த டிஸ்பியூட் இருந்தாலும் அதை யார் தீர்த்து வைப்பானா,
டபிள்யூடிஓ தான் தீர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஜென்ரல் கான்செப்ட் இதில் இருக்குது. நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். ஆன்டி டப்பிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்தியா வந்துட்டு சைனா மேலே போடுற அதிகபட்சமான கேஸ் வந்துட்டு டபிள்யூடிஓவில் இந்த ஆன்டி டம்பிங் தான். ஓகேங்களா? அது என்னென்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போது சைனீஸ் வந்துட்டு அதிகமாக டாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சைனீஸ் பொம்மைங்க தான் அதிகமாக இருக்கும் இந்தியாவில். ஆனால் அது ஒரு கேஸ் வந்துச்சு. என்னென்னா, சைனீஸ் பொம்மையில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற சிலிக்கன் அதுக்கப்புறம் இன்னொரு காம்பினேஷன் ஏதோ பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸும் யூஎஸும் அதை பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் அதை பேன் பண்ணல. ஓகேங்களா? ஆனால் அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான். இந்தியாவில் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களோட சைனீஸோட இந்தியாவில் காஸ்ட்டு வந்துட்டு அதிகம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்துட்டு கம்மியான விலைக்கு அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் கொடுக்குற விலை 50 ரூபாய்னா இவங்க வந்துட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற பொருளை கொண்டு வந்து இந்தியாவில் டம்ப் பண்ணுறாங்க அப்படியே. அப்போ யார் அது விற்கும்? சைனா. இந்தியாவுது விற்காது. ஸோ அதனால தான் இந்தியா வந்துட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்ன்னு டம்பிங் டியூட்டி நிறையா போட்டுட்டு அவங்க இந்தியாவில் அதிகமாக இது பண்ணாமல் இது பண்ணுறாங்க. ஐ மீன் இந்தியாவோட ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டபிள்யூடிஓவில் வந்துட்டு இதுதான் பிரச்சனையாச்சு. ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்துட்டு இந்தியா அதிகமாக போடுறாங்க. வேறு வழி இல்லை இல்லை, ஏன்னா இந்தியாவையும் பார்த்தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டபிள்யூடிஓவில் இப்போ ரீசெண்டாக எந்த கண்ட்ரி சேர்ந்தது? ரஷ்யா. ரஷ்யாவுக்கு அப்புறம் ஏதாச்சும் கண்ட்ரிஸ் சேர்ந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன் ரஷ்யா சொல்கிறேன் அப்படின்னா, மேஜரான சூப்பர் பவர் இப்போ தான் வந்துட்டு 2011லையும் 12லையோ தான் ஜாயின் ஆனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஏன்னா யூஎஸ்ஆ வந்துட்டு டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்க ஒதுங்கியே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதோ இன்னொரு குட்டி கண்ட்ரி ஏதோ ஜாயின் ஆனதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளோ நியூஸில் வரல. ஐ மீன் ரொம்ப பெருசாக எதுவும் அதை பற்றி பேசலை. ஏன்னா ரஷ்யா தான் சூப்பர் பவராக இருக்கனால அதை பற்றி சொன்னாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணும்போது டபிள்யூடிஓவில் மொத்த கண்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குது? ஓகேங்களா? அதனுடைய சீஃப் யார்? இப்போ ரீசெண்டாக எந்த கண்ட்ரி ஜாயின் ஆயிருக்கு? அது எத்தனாவது கண்ட்ரியாக ஜாயின் ஆயிருக்கு? அதையும் பார்த்துக்கங்க. அது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஐடிஏ. ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் தான். நீங்கள் இதெல்லாம் படித்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெறும் ஒரு ரெண்டு லைன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆ ஓகே. சரி ஓகே, நான் பார்க்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. ருபி வந்துட்டு எத்தனை முறை டிவேல்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எந்தெந்த வருஷம், அப்போ யார் ஆர்பிஐ கவர்னர் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து எஃப்டிஐயின் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கிங்க. எஃப்டிஐ வந்துட்டு எந்தெந்த செக்டரில் கொண்டாந்துருக்காங்க, எவ்வளோ கொண்டாந்துருக்காங்கிற நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சிஆர்ஆர் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, எஸ்எல்ஆர், இதெல்லாமே வந்துட்டு எவ்வளோ இருக்குது இப்போ ஆர்பிஐயில். ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க ஆர்பிஐ வெப்சைட் போனீங்கன்னாவே இருக்கும். அதெல்லாமே ரைட் சைடு இருக்கும், சின்ன பாக்ஸ் மாதிரி. ஓகே. அதுக்கடுத்து டபிள்யூடிஓவில் எத்தனை கண்ட்ரிஸ், இப்போ சொன்னாலே ரஷ்யா, அந்த எல்லாமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் சீஃப், ஐஎம்எஃப் சீஃப் தெரியும், கிறிஸ்டியன் லகார்டியா, கின் யாங், இல்லை அவங்க கொரியன்னு நினைக்கிறேன். அவங்க சவுத் கொரியா, ஆனால் அவர் யூஎஸில் வந்துட்டு ஃபெடரல் ரிசர்வ்ல ஏதோ இருந்தார். ஸோ அதனால் அவர் அப்படியே வந்துட்டு மாற்றி விட்டாங்க வேர்ல்டு பேங்க்குக்கு. ஸோ அது ஒரு அலிகேஷன் இருக்குது, யூஎஸோட டாமினேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது குரூப் டூக்கு வேண்டியதில்லை. ஆமாங்க, யூஎஸ் தான். ஸோ என்னென்ன டாபிக் நான் படிக்கணும் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் போக இது போக எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கிளாஸ் அடுத்த மண்டே டியூஸ்டே அந்த இதில் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா?